السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبع எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மஹ்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் ஈமானிய உறுதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நாளை இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வயன்குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது, அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை, இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம்தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமயா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா, இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா, நாங்கள் கேட்கலாம், உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெற செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்கலாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கரங்களில் கல்பு உண்டு, கல்புகளை அல்லாஹ் பரட்டி போடுவான்ண்டாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். சூரா ஆலே இம்ரான் பரட்டி முதல் பக்கத்திலே பாருங்க, கடைசி அவரும் மூமின்கள் அடிக்க ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோட நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி, ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம்னு சொல்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு யா அல்லாஹ், எங்கள் கல்புகளை தடம் பொருளை செய்து விடாதே அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக, இன்னக அந்தல் வஹாப், நீ குடை வல்லல் யா அல்லாஹ். மூமின்கள் தொடர்ந்து கேட்பார்களாம்,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம். மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ, நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும். அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா? ஒரு போதும் யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம். மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி. மறந்துராதீர்கள், எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொருமுறை ஈமானிய பயிற்சி, ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டிங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ரசூல்லா சொல்கிறாங்க, இப்படி நடக்குமப்பான்றாங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு, நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமான்னு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதியனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாவுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது, ஜிஹாது களங்களில் எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லா என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை, தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றும் இல்லை, மதீனமா பள்ளிவாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாவுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களை தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னா தான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது, எல்லாமே திட்டங்கள் தான். திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா, அவர்கள் தான் நேர்மை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன்.
அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை. நடந்ததை கொஞ்சம் பாருங்கள், கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு. இந்த தொட்டவத்தேன்ற ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம் அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டவத்தேன்டா யார் தெரியுமா? கண்ணு குருடர். நீங்கள்லாம் கண்டிருப்பீங்க, விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்லுவேன். மீடியாவில் அடிக்க ஒரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டவத்தம் ஆத்மையாக்கியான் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயிலில் நிறைய ஃபோட்டோ போடுவார்கள். இந்த தொட்டவத்தையை வச்சு என்ன பண்ணாங்கன்ற சிரசு ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த இதை பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க. இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெளில பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது. நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒரு ஒரு பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்காந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ ஆச்சரியமா, இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி அத்தீந்திரைய அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ளே உள்ளதை சொல்ல போகிறாராம். ஜோசியர் சொல்ல போகிறாராம், சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில் வைத்து விட்டு பொட்டியில் கையை வச்சு முதல்ல பொட்டிக்குள்ளே என்ன ஞாபகம் இல்லை என்னமோன்னு சொல்லுவான், உள்ளே இருக்கேன். ரெண்டாவது ஞாபகம், ரெண்டாவது பொட்டியில் கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றவான். ஒரு வாட்ச் இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர். அந்த வாட்ச் வேலை செய்யாது. உடனே அவர்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம். மூன்றாவது பொட்டியில் கையை வைத்து பார்ப்பார். பார்த்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக, இது இது சம்பந்தமாக என்னுடைய என்னுடைய பதில் இல்லை. அவர்கள் கேட்பாங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்கப்பா. இல்லை இல்லை, எப்படி பாருங்க நாடகத்தை. அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இருக்கிறது, நீங்கள் இருப்பதை சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. திரும்ப சொல்லுவார், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படி என்றுவார். இவர் மறுபடி சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. பொட்டியை திறப்போமா? திறப்பார்கள். திறந்தா ஃபஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவானோ அப்படி இருக்கும். பக்கத்துள்ளவர் ஜால்ரா போட்டு, நம்பவே முடியவில்லையே, ஆச்சரியமாகவே இருக்குதே. ரெண்டாவது பொட்டி திறந்தால் வாட்ச் வெளியெடுக்கிறாங்க. மேக்கெல்லாம் விடக்கிறான்னே திட்டம் மேக்க இதாகண்டே, ஓ புதுனம் தாங்க முடியல, வாட்ச் வேலை செய்யவே இல்லை, ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்க்குறார்கள். மூன்றாவது எடுத்தால் ஒரு தாழ் துண்டு, மூன்றாவது எடுத்தால் அது தாழ் துண்டு, அதில் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் என்ன இல்லை? நான் ஏன் மே சம்பந்தை மகை பிடித்து நகைக்கிழமா முக்கடத்துக்கு பதில் இல்லை என்பதனால் தான் சொன்னேன். ஓ மூனையும் சொல்லிவிட்டார். கூமுட்டைகள் வேண்டுமா இருந்தால் தலையை குனிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போவார்கள். இதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முஸ்லீம் வரவில்லை. அவர்களோடு இருக்கிற ஹீரோ எவனோ உண்டு, சுவர்ணவாணி யாரோ ஒருவர் அடுத்த நிகழ்ச்சி போடுகிறார். அந்த வீடியோ கிளிப்பும் இந்த இணையதளத்தில் இருக்கிறது. இவரை கூப்பிட்டு விட்டு வித்யா குழப்பத்தி என்று ஸ்ரீலங்காவில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஹேத்துவாதி சங்கம் என்று. எங்க அதாவது தௌஹீத்வாதிகளை போன்று அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பேய் பிசாசு கூத்துக்களை விரட்டி விரட்டி அந்த டைம்லேருந்து டாக்டர் கோவூருக்கு பின்னாடி வந்தவர்கள் விரட்டி விரட்டி கேட்பார்கள், எப்படி அது நடக்கும், எப்படி அவன் கல்லடிப்பான் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய டாக்டர் ஜனக ஜெயசூரிய, அதே மாதிரி டாக்டர் ரூமி ரூபன், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட்டமைப்பு. அவர்கள் வந்து விட்டார்கள் மீடியாவுக்கு. வந்து இவனை கூப்பிட்டு, ஒன்று வேணாமப்பா, மூணு பொட்டி நான் தர்றேன், சரியா, நாங்களும் இருக்கிறோம் இப்போ ஹிருவில் நினைக்கிறேன், வீடியோ பொட்டி இப்போ ரைட் ஸ்ரீலங்கா பார்க்கட்டு, மூணுக்குள் என்னன்னு சொல்லு. சிறுசையில் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்லு என்ன பதில், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது, நான் மிக நீண்ட நேரமாக அமைதி பெற வேண்டியிருக்கிறது, இந்த சூழலில் நான் எப்படி சொல்வது, இது பதட்ட சூழல். நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏமாத்தினான். அதுக்கு பிறகு அடுத்த நிகழ்ச்சி, பெட்டியில் உள்ளதெல்லாம் சொல்லாத, உலகத்தில் இதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது, சைக்காலஜிக்கலி ஓவராக போனால் பைத்தியம் பிடிச்சவனுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன டெஸ்டிங் தெரியுமா? எனக்கு ஞானம் உண்டு, அங்கே நடப்பதை நான் சொல்லுவேன், இங்கே நடப்பதை சொல்லுவேன், ஈசா நபியா சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறவர்களுக்கு 25 கார்டு இருக்குது, சிம்பிள். அதுக்கு ஒரு கார்டு பேக் மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க, பெட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த கார்டை எடுத்து இப்படியே கொடுத்து இது பண்ணிவிட்டு ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க.
ஜம்பிள் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு இப்போ நான் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லணும், ஸ்டாரா இல்லையான்னு. ஒன்று ரெண்டில் 25 தடவை சரியாகணும். விஷயம் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ எடுத்தது ஸ்டார் ஸ்டார் சரியாக சொல்லிட்டார். இப்போ எடுத்தது பெட்டி, பெட்டியை சொல்லிட்டார். சரி, உருண்டை உருண்டை சொல்லிட்டார். கார்டில் வரைஞ்சிருப்பாங்க, சிம்பிள் டெஸ்டிங். இதை சொல்ல சொன்னால் அங்கே இருப்பார் ஒருத்தர், இவர் இப்போ எனக்கு சொல்ல முடியாது, அதை அதுக்கு நான் ஞானத்துக்கு போக வேண்டும். சிறுசுக்குள்ள ஞானத்துக்கு போனீங்களா? அதுக்கு போகிற என்னாச்சண்டா, இப்போ கார்டுகளை எடுத்து எடுத்து பார்க்குற நேரம் அவர் சொல்லிட்டார். யார் இருப்பார் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு, அவர் என்ன பண்ணிட்டார்டா, நான் சொல்லுகிறேன் பாருங்கள் ஸ்டார்ன்றார். சொன்ன மாதிரி ஸ்டார் ஆச்சு. அந்த சும்மா உள்ளவர் ரெண்டாவது சொன்னார், பிள்ளையா போச்சு. என்ன விஷயம் என்றால், அதையும் சொல்ல தயங்கினான். நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் கவரணும் என்றால் கவர்ச்சி யாரிடம் தெரியுமா, எல்லாம் தெரியும் என்று ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்தில் எப்படி எறும்புகள் ஒரு சீனிக்கு வருமோ அப்படி சூழுவார்கள். அந்த நம்பிக்கை உண்டாக்கினால் வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ரெல்லன்னு சொல்லுவார்கள், அரசியல் மாற்றங்கள் வேணுமா, எல்லாரும் உண்டை பேசினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்படி திட்டமிட்டு பல சதிகள் நடந்தது, அதில் பயன்படுத்தியது என்ன, ஜோசிய கலை. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஜோசியக்காரரை தான் முன்னாடி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் நடக்கக்கூடியதை சொல்லுவாராம். சும்மா கண்ணை பொத்தி சொன்னால் அது நடக்குமாம், அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுதான் சாதாரணமாக மக்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அளவுகோலாக எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த உலகத்தில் அப்படி சொல்லக்கூடியவர்களை எல்லாம் கூட்டி வந்து உட்கார வைத்தால் யாருமே நடக்கிறத சொல்கிற ஆள் இல்லை. சொல்லி இருந்தால் பெரிய பெரிய விஷயங்களை யாழ காட்டில் 2014 December 26 இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. அதாவது அந்த அலை மோதுற நேரம் இலங்கையில் எவனுக்குமே தெரியாது. நான் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் ஸ்டேஜில் ஓடிக்கொண்டு வர்றாங்க கிராம் பாஸில் மக்கள். அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கு ஞாபகம், என்னடாண்டு எங்களுக்கு தெரியல, பயானை பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று நிப்பாட்டி விட்டு என்னென்றால் மோதுற பக்கத்தில் தண்ணி வந்தது என்றார்கள். மட்டுக்குழி பக்கத்தில் தண்ணி என்றாக 2004. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கை பூராக கடல் கொந்தளிக்கிற நேரம் எவனுக்கும் தெரியாது. ஆச்சரியம், யாழக்காட்டில் அடுத்த தடவை பேப்பரில் வருகுது, யாழக்காட்டில் மிருகங்களுக்கு சேதம் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிருகம் கடற்கரை ஓரத்தை விட்டு தாண்டி சென்று விட்டதாம். கடலுக்கு நடக்க போகிறதை ரப்புல் ஆலமீன், அந்த மிருகங்களுக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டை தெரிகிற அளவுக்கு பூமியில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப அதுக்கு புரியுது. எந்த ஜோசியக்காரனும் சொல்லி இருந்தால், எக்கச்சக்கமாக அம்பாந்தொட்டையில் போனோம், ஜனாசாக்களை பார்த்தோம், எக்கச்சக்கமான மனிதரை பார்த்தோம், உடுப்பே இல்லை நிர்வாணமாக எக்க ஒரு ஜனாசாவை பார்த்து இன்றைக்கு ஞாபகம் மீட்பு பணியில் ஈடுபடுற நேரம் மரத்தை கெட்டி கொண்ட ஒருவர் அந்த ஜனாசா கிட்ட கொண்டு போய் கை அப்படியே கை இப்படி பொத்தப்பட்டு நான் கிட்ட போய் பார்க்குறேன், இந்த கையால் என்னவோ தெரியுது என்னன்னு பார்த்தால் சல்லி. கடைக்கு வந்தவர் சல்லியை பிடித்திருக்கிறார், உடுப்பு அப்படியே, ஒரு ஜனாசாவிலையும் உடுப்பு காணவில்லை, அப்படியே மரத்தை பிடித்திருந்தார். இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்க எவனாவது ஒரு ஜோசியக்காரர் இருந்தா, அம்பான் தொட்டவா, திசமாறாவா, இங்க கிரிந்தெல்லதா சொல்ல வேண்டியதானே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் இந்த மாய வலையிலே இந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவனாவது ஒத்தன் அப்படி பேசினால் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார். உலகத்தில் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்படி ஒருத்தன் சொல்லி உண்மையாக நடந்தால், ஏதாவது இருந்தால் அதுக்கு சூழ்றதுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம், அவர்கள் உயிரை திறக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லி தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது. அதில் ஒன்று தான் பள்ளிவாசல், மதீனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம், எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க, சஹீஹுல் புகாரில் இடம் பெறுது. கொண்டு வர்ற நேரம் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வரனே, ரெண்டு கல்லை கொண்டு வர்றாரு அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வர்ற வர தலையில் தூசி தட்டுறாங்க, பாவம் அம்மார்ன்றாங்க. அவர் திரும்பியா, ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஏன் பாவம் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பி கேட்குறாரு. அல்லாஹுடைய தூதர் சொல்லுங்க, அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் என்றாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, முதல் முதலில் மஸ்ஜித் நபவி கெட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் அவரை பார்த்து இறை தூதர் பொய்யண்டா என்னென்றே தெரியாது,
அவர் 40 ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே போய் சொல்லல. அவருக்கு போய் என்று தெரியா. அவர் என்ன சொல்றாரு? அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க. ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யர் ஆகி விடுவார். இப்ப நான் ஒன்று சொல்றேன், நாளைக்கு மழை பெய்யும், மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யம் போறான் பாத்தீங்களா, மழை பெய்யும் என்று சொன்னாரு, எங்க பெஞ்சிச்சேன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி நாலு பேர் யோசிப்பார்கள், சொல்லி மாட்டிட்டோம்டா. அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள், திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள், மாட்டிப்படாம ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? அம்மார் உன்னை கொல்லுவார்கள். இது சாதாரண ஒரு மனிதர் பேசல, அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாங்க. பேசினால் அது நடந்தாகணும். அல்லாஹ்வுடைய நல்லியார்கள் அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிடும். முழு இஸ்லாமும் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை வருமா? அல்லாஹ்விடம் இருந்து வகி எடுத்து தானே பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகினார்கள் ஹிஜ்ரி 11. அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாகினது ஹிஜ்ரி 37. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு 26 ஆண்டுகள் அவர் உயிர் வாழுகிறார். அம்மார் ரதியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஒரு கல்லு, புனிதமான மிகப்பெரும் பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கெட்டுற பாக்கியம். எல்லாரும் ஒவ்வொன்று தூக்குற நேரம் அந்த சின்னவர் அவருடைய உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, அவங்க உம்மா தான் நடு சந்தியில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் வேணும் அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொல்கிற நேரம் விடுங்கள் சுமையா என்று சொன்னார்கள். பாலைவனத்து காபிர்கள் ஒன்று சேர்ந்து விடமாட்டேன் என்று தைரியமாக நின்றார். பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள். எடுத்து அம்பை மர்மஸ்தானத்துக்கு குத்தினார்கள். ரத்தம் பீரோட்டு ஓடியது. ஓடுகிற நேரம் பாலைவனத்திலே சின்ன புள்ளை இருக்கிற எந்த உம்மாவும் அப்படி பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த தாயும் பேச மாட்டார்கள், புள்ளை இருக்குதே என் புள்ளை தத்தளிக்குமே கொல்ல போறார்களே என்று தெரிந்து யாராவது பேசுவார்களா? எனக்கு என் ரப்பு வேணும் என்று துடியாக துடித்தார்கள் சுமையா ரதியல்லாஹு அவர்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொன்னார்கள், குத்தினார்கள் வெறியர்கள். அந்த ரத்தம் பீருட்டு ஓடியது, மண்ணு நலைந்தது. அது சாதாரண ரத்தம் அல்ல, இஸ்லாமிய கொடி கம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறார். அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள். கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொல்லுவாங்க. ரெண்டு ஒட்டகத்தில் கெட்டினா, ரெண்டு கூறு திசைக்கு ஓடினா, அது சாதாரணமாக குத்தி கொலை செய்கிற மாதிரி வேதனை இல்லை. கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் தெறிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும். அப்படிப்பட்ட நிலைமை. சின்ன மகனை வச்சுட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? இந்த முடிவுக்கு பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலையாசுருன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மாரே உங்களுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம், நீங்கள் உங்கள் உம்மா உங்கள் வாப்பா எல்லாரும் சொர்க்கம், அலையாசுருன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம். அந்த மகன் வாப்பா உம்மாவை இழந்து ரசூலுல்லாவோட கோவப்படாமல் எனக்கு அதிகம் அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக ரெண்டு கற்களை தூக்கி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து கலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார் ரசூலுல்லாஹ். அவர் திரும்பி யார ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுங்க, அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். ரசூலுல்லா மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரதியல்லான் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்புகளும் சஹியான செய்திகளோடு சொல்லப்படுகிற நேரம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அடிப்படையைத்தான் புரிய வைப்பேன். அதாவது ரசூலுல்லா ஏன் வாழக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னாங்க, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை கொல்லுவாங்கப்பான்னு சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக அது நடக்கும். அது கடுவை லட்சமாக பிளந்தாலும் அது மாறாது, அது நடக்கும். அது ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அந்த காலம் வருகிற நேரம் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு, ஷஹீது என்ற அந்தஸ்துக்காக வேண்டி அவர் முன்னாடி வருவதற்கு, அல்லாஹுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகுவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு படை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரப்புல் ஆலமீனுடைய சந்திப்பு லிக்கா, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹுவோடு பேச வேண்டியிருக்கிறது. அந்த சந்திப்பு எப்படி என்பதை திரும்ப திரும்ப சிந்திப்பதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிக்க ரசூலுல்லாஹ் நாவசித்து பேசினால் அது இங்கே நடந்தால் ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்ன? இங்கே நடந்தால் கபரு, கபரு நடந்தால் ஆகிரா. உலகத்திலேயே சரிபார்க்கணுமா இல்லையா? ஒருவர் சொல்றத உலகத்திலே சரிபார்க்கணும். அற்புதமான, அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் முன்னறிவிப்புகள் எதுக்கெண்டா? கித்தாபுகளில் இமாம்கள் எழுதி சும்மா உட்கார்ந்து புகாரி தக்கியாவில் அரபியில் ஓதி கொண்டு போனார்களே, உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஓதினவனுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் எதுக்கு தெரியுமா?
சத்தியத்தை நோக்கி அத்தனை விட்டு விட்டு ஊர்ல உள்ள எல்லா பதவிகளையும் துறந்தாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அடியார்கள் மக்ரிபில் ஓதி காட்டினார்களே. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? யாரை தேர்ந்தெடுத்தான்? அயோக்கியன் ஃபிரௌனுடைய பொண்டாட்டியை தேர்ந்தெடுத்தான். அந்த அம்மா சத்தியம் என்று தெரிந்த பிறகு காதில் உள்ளதையெல்லாம் கலட்டி போட்டார்கள். எல்லாத்தையும் கலட்டி விட்டு நடு சந்தியில் இறங்கினாள் பட்டணத்து ராணி. நாளைக்கு பிச்சைக்காரி என்று பெயர் எடுத்தார்கள். ஏன் தெரியுமா? மூசா சொல்லுவது உண்மை என்றார்கள். மூசா சொல்லுவது உண்மை. இந்த சத்தியத்துக்காக வேண்டி வர வேண்டுமாக இருந்தால் எல்லா மௌலவிமார்களுக்கும் சத்தியம் தெரியாமலா இருக்கிறது? வரமாட்டார்கள். ஏன்? பிச்சை சம்பளத்துக்காக வேண்டி, ஒரு மாதம் சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக நிர்வாகி எதையாவது ஒரு அநாச்சாரத்தை செய்ய சொன்னால், அராஜகத்தை செய்ய சொன்னால் தைரியமாக முன்னாடி வந்து செய்வார்கள். அந்த தைரியம் ஏன் கிடைத்தது தெரியுமா? பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பினால் கொடுத்து விட்டு கீழே இறங்குவோம். கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை தேடுவோம். பயம் என்பது எங்கள் பக்கத்திலும் வராது அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. பயம் அது எங்கேயோ பறந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹாதத்தை எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடி அல்லது பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் வர வேண்டுமாக இருந்தால் முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம்தான். அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள். சரி, இது அப்பொழுது நடக்கக்கூடியது. ரசூல்லா மௌத்தாகி விட்டார்கள், பிறகு நடக்கிறதுக்கு முன்னறிப்பு செஞ்சாங்க. ரசூல்லா காலத்தில் ஏதாவது முன்னறிப்பு உண்டா? சஹீஹுல் புகாரி பாபு கஸ்வா, அதாவது சஹீஹுல் புகாரியை பெறட்டுங்க. போர்கள் என்று ஒரு பாடம் இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்தில் நடந்த போர்களில் கிறிஸ்தவர்கள் அசந்து போன யுத்தம், முஸ்லீம்கள் யாரென்று புரிந்த யுத்தம், அதி பயங்கரமான யுத்தம். விக்கிபீடியாவில் போய் கிறிஸ்தவர்கள் எழுதின இந்த யுத்தத்தை கொஞ்சம் படியுங்கள். புகாரி எடுத்து சஹியான செய்தியை படியுங்கள். நாங்களும் எழுதியிருக்கிறோம், அவர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகத்தில் மோத்தா போர்களை, அதாவது இந்த போரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். பைசன்டைன் வார் என்று எழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துக்கு அனுப்புற நேரம் ஆச்சரியமாக ரசூல்லா பேசினார்கள். ரசூல்லாவுடைய கடைசி காலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம். முதல் முதலாக ஜசீரத்துல் அரப் ரோமர்களோட சண்டை பிடிக்க போறாங்க. ரோமர்கள் யாரு தெரியுமா? லட்சக்கணக்கான படை வைத்தவர்கள். சூரப்பப்பான்னு சின்ன பிள்ளைகள் காட்டு பார்க்குமே, அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அந்த காலத்திலே. அமெரிக்கா எப்படி எம்பையரோ, அதாவது இன்றைக்கு எப்படி பலசாலியோ, அப்படி எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பர்ஷியா. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் பாடப்புத்தகத்தில் படிக்கிறார்கள், ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் என்று படிப்பார்கள். ரோம சாம்ராஜ்யம் முட்டுக்கால் போட்டு ஓட ஓட அடித்தார் அல்லாஹுடைய தூதர், அதாவது சஹாபாக்கள். எப்படி தெரியுமா? ஆச்சரியம். விக்கிபீடியாவில் கொஞ்சம் போய் பாருங்கள், அவருடைய படையுடைய எண்ணிக்கை 100,000. அல்லாஹுடைய இல்லையார்களே, சஹீஹுல் புகாரியில் பாருங்கள், எங்கள் படையுடைய எண்ணிக்கை 3,000. கொஞ்சம் வச்சு வச்சு பாருங்கள், ஆச்சரியமான வரலாறு. அவர்களையும் சொல்லட்டும், நாங்களும் சொல்லுவோம். யுத்தத்துடைய வெற்றி தோல்வி இல்லைன்னு அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நாங்களும் சொல்லுகிறோம், வெற்றி தோல்வி இல்லை, ஓகே, ஆனால் வெற்றி எங்கள் பக்கம். எப்படி என்று சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புவார்கள். யாரை அனுப்பினார்கள் தெரியுமா? 3 தோழர்கள், பெரும் பெரும் தோழர்கள் இருக்க இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களை கூட்டி வைத்து பக்கத்தில் வைத்து அவர்களை உஷார்படுத்துங்கள், அவர்களுக்கு தாவாவில் இடம் கொடுங்கள், அவர்களுக்காக வேண்டி நில ப்ரொஜெக்ட்களை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரதியல்லானவர்கள், வீரமிக்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லானவர்கள் இருக்க இளைஞர்களுக்கு அமீர் பதவியை கொடுக்கிறார்கள் அந்த ஜிஹாது களத்திலே போவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் பெரும் தோழர்கள் இருக்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் யாரை கொடுத்தார்கள் தெரியுமா? 3 பேர். ஜெயித் பின் ஹாரிசா ரதியல்லான் அவர்கள், ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளைன்னு சொல்லுவார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு பிள்ளை இல்லை, ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளை, ஹாரிசாவுடைய மகன் ஜெயித் ரதியல்லான் அவர்கள், அவ்வளவு பாசம் ரசூலுல்லாவிடம் வளர்ந்தவர். அவரை கூப்பிட்டார். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லான் அவர்கள், ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசம் வைத்தவர். அலி ரதியல்லானுடைய மூத்தனான, 10 வருஷம் அலி ரதியல்லானு கூட. அலி ரதியல்லானு அவர்களுக்கு அவர் மௌத்தாகிற நேரம் ஜாஃபருக்கு 40 வயசு, ரதியல்லாஹன் அலி ரதியல்லானுக்கு 30 வயசு. அவரை மாதிரி ஒரு பேச்சாளர் சுபஹானல்லாஹ். நஜ்ஜாசி மன்னனுக்கு முன்னாடி, அபிசீனியா இத்தியோப்பியாவுடைய மன்னருக்கு முன்னாடி நின்று பேசினார். சிறுக் என்றால் என்ன என்று சொன்னார். அப்படி பேசினார். மிக திறமையான விவாதம் செய்யக்கூடிய அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹுடைய மூத்த நானா ஜஃபர் ரதியல்லாஹு அவர்கள், அவரை எடுத்தார் ரசூலுல்லாஹ். ஜெயித் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தார்கள். அடுத்ததாக அப்துல்லா பின் ரவாஹா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வித்தியாசமாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு வித்தியாசமாக அசைந்தால் என்னமோ நடக்க போகிறது என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய அந்த மதீனாவில் மக்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தார்களே. இறை தூதர் பேசுகிறார், இந்த பாலைவனத்தில் இறை தூதர் பேசுகிறார், இது அதிசயமான பேச்சு. அவர்களுக்கு தெரியும்,
அதிகாலையில் எழும்பி ஓடி வருவார். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு பேசணும், சலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆர்வம் ஏன் தெரியுமா? ஆச்சரியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறார்கள். இன்டர்நெட் இல்லை, வெப்சைட் இல்லை, எஸ்எம்எஸ் இல்லை, இமெயில் இல்லை, ஃபேக்ஸ் இல்லை, டெலிஃபோன் இல்லை, கிராம்பல் பிறந்தும் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. யுத்தம் எங்கே நடக்க போகுது? ஷாமில். மக்கா மதீனாவில் உள்ளவர்களுக்கு, போனவர்களுக்கு தெரியும், சவுதிக்கு போனவர்களுக்கு ஷாம் சிரியா எவ்வளோ தூரம் என்று தெரியும். ஷாம் மோத்தா என்ற பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வார் நடக்க போகுது. யாரோடு? ஜசீரத்துல் அரபில் அரபிகளோட சண்டை பிடிச்சது தெரியும், ரோமர்களோட நோ எக்ஸ்பீரியன்ஸ். ரோமர்கள் எப்படி என்று தெரியாது, ஆனால் உலகத்தில் எம்பையர்ஸ் அவர்கள் தான் பலசாலிகள். சண்டை நடக்க போகுது. ரசூல்லா சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் கொடியை பிடிங்கள். அப்துல்லா பின் ரவாஹா, முதலில் ஜெயித் பின் ஹாரிசா அல்லது அப்துல்லா பின் ரவாஹா, என் ஞாபகம் சார், சரி என்றான். கொடியை பிடிங்கள். அப்துல்லா பின் ரவாஹா கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொலை செய்யப்பட்டால் என்று ரசூலுல்லா சொன்னால் அவர் கொலை செய்யப்படப்போகிறார் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஃபர் நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றாங்க ரசூலுல்லா. ஜாஃபர் நீங்கள் கொலை செய்யப்பட்டால், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர் கொலை செய்யப்பட்டால், ஜெயித் பின் ஹாரிசா நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றார். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லிவிட்டார்கள். சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் சின்னவர், ரசூலுல்லாவுடைய வீட்டில் வளர்ற பிள்ளை, உங்களுக்கு நன்றாக தெரியும் 10 வருஷம் அந்த ஹதிம்து ஆஷர சினீன், 10 வருஷம் ரசூலுல்லாவுடைய வீட்டில் நான் இருந்தேன். அவங்க உம்மா விட்டுட்டு போட்டாங்க, வளர்த்துட்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவர் படம் பிடிக்கிறார். ஷஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிற செய்தியும் வருகிறது. நான் நின்று கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வகை வரப்போகிறது. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஷாம் ரசூலுல்லாஹ் மதீனாவில் 56 யுத்தங்கள் நடந்தது. 19 யுத்தங்களை ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க, மீதமுள்ள யுத்தங்களை ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளலை. அதில் ஒரு யுத்தம் தான் இது. அங்கே மக்கள் ஷாமில், ரசூலுல்லாஹ்வும் நிறைய இன்னும் பலர்களும் பெரிய பெரிய தோழர்களும் மதீனாவில். ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பேசின செய்தி இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறான் என்றாக. யார் பேசுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த வரிசையிலே நான் சரியா என்று யாராவது ஞாபகம் இருந்த மௌலவிமார்கள், நான் சொல்லக்கூடிய வரிசை சரியா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதாவது அப்துல்லா பின் ரவாஹா அல்லது ஜெயித் பின் ஹாரிஷா, அவர்கள் இருவரில் ஒருவர் கொடியை பிடிப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பிள்ளையாக இருந்தால். என்ன, அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், ஜெயித் பின் ஹாரிஷா ரதியல்லாஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். பிடிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த புள்ளை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஜெயித் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கவலையோடு சொன்னார்கள், மதீனாவுடைய மண்ணிலே காத்தை விட வேகமாக பறக்குது, ஜெயித் திரும்பி வரமாட்டாரா? ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை திரும்பி வரமாட்டாரா? ஜனாசாவையா கொண்டு வரலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஃப்ளைட் வசதியா உண்டு, கொண்டு வந்து வர எப்படி கொண்டு வர? பல நாட்கள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னாடி போகிறார். அவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதுவும் தேவையில்லை. சுவர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி போகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவிலே ஜாஃபருடைய குடும்பம் பெரிய குடும்பம், மக்காவிலிருந்து வந்த குடும்பம், அவர்கள் அலாரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னால் அதுக்கு மாற்றமாக நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்கள் அலாரம்பித்து விட்டார்கள். அந்த மக்கள் அழுகிற நேரம் நாங்கள் சொல்லுவோமே, கத்தம் இல்லை, ஃபாத்தியா இல்லை என்று. இந்த ஹதீஸ் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேற எந்த ஹதீஸும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு யுத்தம் நடக்குது, எப்ப திரும்பி வருவார் என்று தெரியாது. ஜாஃபருடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் அறிவித்து விட்டார்கள். அறிவித்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அழுது கொண்டிருந்த உடனே ஒருவர் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், ஜாஃபருடைய குடும்பம் அழுகிற
பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி தொந்தரவுப்படுத்துற மாதிரி பலவாட்டி வருகிற நேரம் ஆயிஷா ரலன் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பார்த்தீர்களா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் தொந்தரவு பண்ணீர்கள், ஏன் ரசூலுல்லாஹுக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ஆல ஜஃபர், அதாவது ஜஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹ். ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், அவர்களுக்கு போய் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறார்கள், சாப்பாடு கொடுங்களப்பா, அவர்களுக்கு தின்ன கொடுங்க, கத்த மோதுங்கன்றி இல்லை, அவர்களுக்கு போய் ஊட்டி விடுங்களப்பா, அவர்கள் சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு தர மாட்டாங்க. ஜஃபர் மௌத்தாயினதுக்கு இந்த ஹதீஸு இந்த செய்தியிலிருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். அதில் ஒரு துண்டை வைத்து தான் தௌஹீத் ஜமாத்து கத்தமில்லை என்று சொன்னோம். ஜஃபருடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடித்தார், முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். லைவ் டெலிகாஸ்ட். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக ஒன்றை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன், அல்லாஹ் ஹாலிதுடைய கையிலே கொடியை கொடுத்தார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான் என்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இது வெற்றி தோல்வி என்பதை விவரமாக சொல்லுகிற நேரம் பல கருத்தில் இருக்கிறாங்க. தோல்வி அல்ல, வெற்றி என்றும் இல்லை, யுத்தம் இடையில் நிப்பாட்டப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் வெற்றி என்பது அடிச்சு வெற்றி பெறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வெற்றி நான் சொல்றேன், யுத்தத்தை ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அவர்கள் படை எடுத்தார்கள், இப்படி இருந்த படையை விரித்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோமருடைய கால்களை நடுங்க வைத்தான். ஏன் நடுங்க வைத்தான் தெரியுமா, ஜசீரத்துல் அரபில் வந்த அரபிகள் எப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். படை பெருசாகிவிட்டது, ஓ அரபிய தீபகற்பம் இன்னும் படை கொண்டு வருகிறது என்று பயந்து பின்னாடி ஆனார்கள். இவர்களும் கொஞ்சம் வந்தார்கள், அவர்கள் பின்னாடி போக இவர்கள் வந்தார்கள், யுத்தம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நாங்கள் வெற்றி என்று சொல்வோம். அடித்து வெற்றி இல்லை, அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ரோம சாம்ராஜ்யம் சரிந்து கீழே விழுந்தது. உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் சின்ன பின்னமானது, பைத்துல் அபியல் வெள்ள மாளிகை கையிலே வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் வெற்றி. இந்த வெற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான். பல நாட்கள் பிரயாண தூரம் முடிந்து மதீனாவுடைய போர்டருக்கு வருகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுல் குலைஃபா ஒவ்வொரு போர்டர் இருக்கிறது மதீனாவுக்கு, போர்டருக்கு வர்ற நேரமே மக்கள் பேசினார்கள், இவர் மௌத்தாகிட்டாரே, இவர் மௌத்தாகிட்டாரே. அவங்க ஆச்சரியப்பட்டு ஓடி வருகிறார் ரசூல்லாவிடம், எடுத்தால் நீட்ட வாள், எவன் நாட்டு வாழை அப்படியே ரசூல்லா பக்கத்தில் எடுத்து, யார் ரசூலல்லா, என் கையில் ஏழு அல்லது ஒம்பது வாட்கள் உடைந்து விட்டது, யமன் நாட்டு இந்த வாளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்தான், யார சொல்லலா என்று சொல்லுகிற நேரம் மதீனாவிலே நடந்த அத்தனை சம்பவங்களும் அந்த மக்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லாஹ் எதை மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினார்களோ, எனக்கு ஷாம் தெரிகிறது என்று சொன்னார்களோ, அப்படியே நடந்திருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன், இங்கே உள்ள சிலர்களுக்கு, சில மௌலவிமார்களுக்கு, என்ன இதெல்லாம் சொல்லி நாங்கள் ஈமான் பெறணுமா, நாங்கள் எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா, நாங்கள் ரசூலுல்லாஹை எப்படி நம்பினோம் தெரியுமா, அல்லாஹ்வை நம்பினோம், இப்படி எல்லாம் சொல்லித்தான் நம்பணுமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கே ரசூலுல் அல்லாஹ் தேவையில்லாமல் இந்த சம்பவத்தை உருவாக்க மாட்டான். நபி ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அவர் ஷாமை பற்றி பேசணும் தெரியுமா, இவர் காணாத ஷாமை இப்பொழுது என்ன நடக்குது என்று பேசினால் காணாத மறுமையை பற்றி பேசுவார். ஷாமில் நடந்தது அப்படி என்றால் மறுமையில் அது நூற்றுக்கு நூறு நடக்கும். இதுக்கு தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌலூது ஓதக்கூடிய மௌலவிமார்கள் தேம்பி தேம்பி அழுது இதை எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேணுமென்று வரம்பு மீறி வைராக்கியத்தோடு கந்தூரி கொடுக்கக்கூடியவர்கள், அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், கயவத்தனம் செய்யக்கூடியவர்கள், இந்த ஹதீஸ்களை உட்கார்ந்து பார்த்தால் நடுங்கும். ரஹ்மான் வருகிற சபை, ரஹ்மான் வருகிற சபை, யாருக்கும் பேச முடியாமல் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்களே, அதிபயங்கரமான சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து விசாரிக்கிற நேரம், என் நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை எல்லாம் பார்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சொன்னார்கள், ஷாமில் நடப்பதை சொன்னால் உரசி பார்த்தார்கள். மதீனமா மக்களுக்கு சிம்பிளா நீங்க நினைச்சுக்கோங்க, அவர்களுக்கு அறிவே இல்லை, படிப்பே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. சில விஷயங்களில் எங்களை தாண்டி அறிவு, என்ன தெரியாது, தெளிவாக சொல்லுவார்கள்,
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒருவர் வந்தால் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வந்து சேருவார்கள். அவர்களுக்கு வாகன ஸ்பீட் தேவையில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவிலிருந்து ஒட்டகம் வந்து இவர்கள் மதீனா ஒட்டகம் என்று சொன்னால் இவர்கள் வேற ஊர்லேருந்து வந்தார்களா இல்லையா என்று பார்ப்பதுக்கு டெஸ்டிங்கே இருக்கிறது. ஒட்டகம் போட்டு புழுக்கி எடுத்து உடைத்து பார்ப்பார்கள், என்ன இருக்குது என்று. அதை வைத்து சொல்லுவார்கள், இது மதீனத்து ஒட்டகமா இல்லையாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலிருந்து வந்த படையா இல்லையான்னு சொல்லுவார்கள். அவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அவர்களுக்கு மதீனத்து மக்கள் பொறுத்தளவில் அவர்களுக்கு என்று சில ஞானங்கள் இருந்தது. அந்த ஞானங்களை பொறுத்தளவில் அது வந்து சொல்லுவாங்க அனுபவ அறிவு உண்டு. அந்த மாதிரி நிறைய அறிவுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதை வச்சு அவங்க நிறைய அளந்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனிக்கிழமை யுத்தம் நடந்தால் யோசிச்சு பார்ப்பாங்க, சனிக்கிழமை இவர் எப்படி எப்போ இவர் கொலை செய்யப்பட்டார், சனிக்கிழமையா, இவர் எப்போ சொன்னார், சனிக்கிழமையா, போட்டு பார்ப்பாங்க. அப்போ சரியாக லைவ் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, ஷாமில் நடந்தது இவர் எப்படி சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுறதுக்கு பின்னாடி யூதர்கள் இருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவுடைய மெப்பை ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தால் வலது பக்கம் மலைத்தொடர், இடது பக்கம் மலைத்தொடர், பின்னாடி பனு குறைலாக்களுடைய யகுதிகளுடைய ஈச்சமர தோட்டம், பின்னாடி அவ்வளோ யகுதிகளும் சதி செய்வார்கள், எல்லாத்துக்கும் பதில் அனுப்புவார்கள், ஒவ்வொன்றா பேசுவார்கள், கணக்கெல்லாம் திட்டமாக போடுவார்கள். எப்பையும் எதிர்ப்பு நடந்து கொண்டே இருக்கும். யாரும் இல்லாமல் முழு முஸ்லீம் கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. மதீனாவுடைய பின்புறம் அப்படியே யகுதிகள் இருந்தது இடம். நன்றாக புரியுங்கள், கட்டி முஸ்லீம் என்று நினைக்காதீர்கள். அதனால் என்ன செய்து சொன்னாலும் இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, இப்படி இருக்கலாமே என்று போடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறை தூதர் பேசின பேச்சுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படியே சும்மா சரிம் ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்கள் திரும்பி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? நீங்கள் மவுத் என்று சொன்னீங்க, இதான் ஆள் வந்து விட்டார், இஸ்லாம் அண்டோடையே முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்துவிடும். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஃபர் திரும்பி வரமாட்டார் என்று சொல்ல எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். ஜெயிது என்னுடைய நான் வளர்த்த புள்ளை ஜெயிது வரமாட்டார், அப்துல்லா பின் ரவாஹா வரமாட்டார், ஆனால் ஹாலிது பின் வலிது வருவார் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்க வேண்டும். பாசிபிலிட்டி என்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்வார்கள் ப்ராபபிலிட்டி என்று. ப்ராபபிலிட்டி என்றால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு நடக்கும் நடக்காமல் இருக்கும், நான் ஒரு ரூபாவை எடுத்து மேலே போடுறேன், அது ரெண்டு பக்கம் வருவதில் ப்ராபபிலிட்டி, இப்பொழுது இது வரும் அல்லது அடுத்த பக்கம் வரும், ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரும். இதே மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தரை சொன்னால் பரவாயில்லை, மூணு பேர் மௌத்தாகுவாங்க ஒத்தர் திரும்பி வருவார்ன்றாங்க. மூணு பேர் மௌத்தாகி ஒருத்தர் திரும்பி வந்த எவ்வளவு துல்லியம் அல்லாஹ்வுடையார்களே. அப்படியே உட்காந்து திஹாரி ஜங்ஷன்ல கற்பனை பண்ணுங்க, திஹாரி ஜங்ஷன்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து சொல்றாரு, இப்ப 7:40 ஆச்சா, ஒரு 8:30 அல்லது ஒரு 10:00, 10:00 இந்த நம்பர் நம்ம பிளேட்ல உள்ள வாகனம் வரும், இங்கால ஒரு வாகனம் வரும், இந்த டிப்பரும் இந்த மோட்டார் சைக்கிளும் மோதி ஒரு ஆள் செத்து போவார். 9:00 எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, 7 போய் பிச்சு பாரு அப்படின்றார். நின்றுட்டு பார்க்குறோம், 9:30 விபத்து நடக்குது, நானும் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஆகும்? தவீத்வாதியாக இருந்தால் மற்றவன் ஆஹான் தலையாட்டினாலும் ஓஹோ செட்டிங் போல கேம் அமைச்சு தான் போலன்னு நான் கொஞ்சம் கண்ணால் பார்ப்போம், கொஞ்சம் எடிஷனில் பார்ப்போம், ஏதாவது வித்து செய்கிறானோ தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணுறானு. அதுக்கு பிறகு அடுத்த கிழமை இந்த நேரத்தில் பூமி குலுக்கம் வரமாட்டான், சரியா அடுத்த சனிக்கிழமை 10:00 பூமி குலுக்க வரும், தியாரி அசையும் பண்றார், சொன்ன மாதிரி வருகுது. இப்ப தவீத்வாதியும் தோத்துருவார், ஏ பூமி ஆட்டியல அதாவது செட்டிங்ல பூமி அசையுதுண்டா, ஓஹோ இவனுக்கு ஏதோ தெரியும். மூணாவது அவன் சொல்ற நேரம் கண்ணை பொத்து ஏத்துக்கொள்வோமா இல்லையா, ஏய் நீ நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12:00 நீ செத்து போயிருவாடா, அவன் நடுங்கி செத்துருவான். அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்க கையில தூக்கிட்டு இருக்கீங்களா, உங்க புள்ள உங்கள் பிள்ளை இன்னும் 4 பெரு இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாமல் போய் ரோத சேரில் தான் போவான்னு சொன்னால் அவ்வளோத்தையும் கண்டவன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான், பொண்டாட்டி முன்னாடி அழுவான்,
அவ கேப்பா ஏன்ண்டு மெட்ரஸ் சொன்ன பிறகு அவவும் தேம்பி தேம்பி அழுவா கால் போகவும் இல்லை கை போகவும் இல்லை அவர் சொல்லிட்டாரே போத்தானே போகும் ஒவ்வொரு இரவும் பயந்து பயந்து எழும்புவான் புள்ளையாச்சே புள்ளையாச்சேன்னு நினைப்பான் துட்டிச்சு போவான் ஆக்சிடென்ட் வர முன்னாடியே செத்து போவான் ஏன் நம்பிக்கை சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் சொன்னனே இந்த உதாரணம் நம்பினால் ஒருவர் எப்படி நடப்பாரோ ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவான் கண்ணால ஓடும் யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய நிலைமை என்ன யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் எப்படி யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் அது சாதாரணமான ஒரு சந்திப்பு இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சஹாபாக்கள் துடித்து போவார்கள் அவர்கள் ஏன் அதிகம் அதிகம் மையவாடிகளை சந்தித்து ஏன் ஜியாரத்து பண்ணினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது சாதாரண நாள் இல்லை அது சாதாரண நேரம் இல்லை இரவு முழுக்க நின்ற ரசூலுல்லா நீண்ட நேரம் தொழுவதற்கு பின்னணி என்ன ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது ஏன் தெரியுமா உரசி பார்த்தார்கள் ஷாமில் நடப்பதை இப்பொழுதே சொன்னால் அவர் கபரில் நடப்பதை சொல்லுவது 110,000 உண்மை தூக்கம் போகுமா தூக்கம் போகுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மறுமையுடைய அவர் சொன்னது நடந்தே ஆகும் இதுல என்ன ப்ராபபிலிட்டி இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நடக்கும் நடக்காமல் இருக்கும் எவனாலும் சொல்ல இயலாது சரி அடுத்ததை பார்ப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா வாக்கிங் போவார்கள் எங்க போவார்கள் தெரியுமா எங்களை உங்களை மாறி ரசூலுல்லாவை எடுக்காதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பலம் பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அழுதார்கள் ஒரு மூலையிலே பிலால் ரலியல்லாஹு அழுந்தார்கள் இன்னொரு மூலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுந்தார்கள் என்னால் மதீனாவுடைய கிளைமேட் தாங்க இயலாது அவ்வளோ காய்ச்சல் அந்த நேரத்திலே ஒரு கவிதை படிப்பார் நாங்கள் மக்காவிலே மலைகளில் ஓடுவோமே அந்த மாதிரி இருந்தோமே என்று படித்து படித்தே அழுவார் அப்படி ஏண்டா மக்காவை பொறுத்தளவில் மதீனாவை விட மக்கா மதீனா நிலப்பரப்பு இப்படி மதீனாவுடைய நிலப்பரப்பு மலைகள் மக்கா இப்போ அக்குரணையில் உள்ளவருக்கு மலை ஏறுறது சிம்பிள் கண்டிகள் அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த புத்தளம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க தரை பகுதி இதே மாதிரி மக்காவில் எங்கே போனாலும் மலைமலையாகவே இருக்கும் அதனால் அவங்க ஹாபியே என்னென்னா மலை ஏறி இறங்குறது ரசூலுல்லா வாக்கிங் போகிறார் எங்கே போனார்கள் தெரியுமா மதீனாவுடைய தரையில் அல்ல உஹது மலையிலே சஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள் சஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள் இந்த இரவு முடிவு செய்யுங்க எது எப்படி வாழ்க்கை அமைக்கிறது இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் என்னுடைய மரணத்தை உங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்தணும் விட்டு போகிற சந்ததியை ஞாபகப்படுத்தணும் இந்த ஊர்வாசிகளை ஞாபகப்படுத்தணும் சூரா யாசின்ல போய் அவர் அழுது கொண்டு சொல்லுவாரே அவர்களுக்கு தெரிந்திருந்தால் என்னை கொண்டு விட்டார்களே என்று சொல்லுவார்களே அந்த மாதிரி இந்த ஊர் மக்களை காப்பாற்றும் முயற்சி எங்க போயிடுச்சு எங்க வியாபாரம் எங்க வாழ்க்கை எங்க குடும்பம் என்று மட்டுமில்லை இவர்களையும் எடுத்துக்கொண்டு சத்தியத்தை தெரு தெருவாக சொல்லணும் டைல்ஸ் அடிச்சிட்டோம் பள்ளியை கட்டிட்டோம் ஃபேனை போட்டுட்டோம் ஓயாது இது ஓயாது இந்த அலை ஓயவே ஓயாது கடைசி வீடு உள்ள வரைக்கும் இந்த அலை போகும் எங்களை கொண்டாலும் போகும் இரத்தத்தை வடித்தாலும் போகும் சத்தியத்தை ஒரு நாளும் பின்னாடி காலை எடுத்து வைக்க மாட்டேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த உணர்வு சஹாபாக்களுக்கு வரப்போய்தான் பிரான்சுடைய போர்டர் வரைக்கும் போய் திறந்தார்கள் கதவை ஐரோப்பா அப்படியே பயந்து நின்றது பிரான்ஸ் அசந்து நின்றது ஏன் திறந்தார்கள் உலகத்தில் எல்லா மூலையிலும் யாரு முஹம்மது பின் காசிம் சுபஹா அவருடைய வயசு எத்தனை தாரிக் பின் ஜியாத் 18 வயசு பிரான்சை பிடிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் பலத்தை கையிலே கொடுத்திருந்தான் அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முன்னறிவிப்புகளும் எங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கணும் ரசூலுல்லாஹ் வாக்கிங் போறாங்க உஹது மலையில சின்ன ஒரு பூமி குலுக்கம் வளமைக்கு மாற்றம் ரசூலுல்லாஹ் காலை தூக்கி ரசூலுல்லாஹ் அப்படி செய்யறதே இல்லை வளமையாக ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டார்கள் வளமைக்கு மாற்றம் வாக்கிங்னா மஷூரா நாங்கள் மஷூரா செய்கிறது உட்காந்துட்டு ஏழு மணி நேரம் தரையில் நடப்போம் எவ்வளோ தடகாத்திரம் இருக்கும் உகத மலையை கொஞ்சம் ஏறி பாருங்கள் மூச்சரைச்சே போயிடுவோம் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ரசூலுல்லாவுக்கு சாப்பாடு கொடுக்க ஜபலுன்னூரில் ஈராக் என்ற குகைக்கு போனாங்களே கொஞ்சம் ஏழு மணி நேரம் ஏறி பாருங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜபலுர் ரஹ்மா சவுர் குகையை கொஞ்சம் ஏழுமண்டா ஏறி பாருங்க சர்வ சாதாரணமாக ஏறுவார்கள் அந்த காலத்து அரபியர்கள் அவ்வளோ பவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் வாக்கிங் எங்க தெரியுமா உஹது மலையில
எங்க பொம்பளைகள் வாக்கிங் போனாங்க இடுப்பு முடிச்சு கடைசியில எக்கச்சக்கமான பாம் பூச வேண்டி வரும் அது பெண்கள் தான்னு பார்த்தா ஆம்பளுக்கு அதை பூச வேண்டி வரும் அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ்வுடையார்களே வாக்கிங் போற நேரம் பூமி குலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணார்கள் தெரியுமா காலை தூக்கி ஒரு அடி அடித்தார் உஹதுக்கு வலமைக்கு மாற்றம் உஹதிலே ஒரு அடி காலை தூக்கி உஹத மலையை அடித்தார்கள் அடித்து விட்டு சொன்னார் உஹது நீ அசைய கூடாது என்றார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது உமர் பின் கத்தாபுக்கு ஏனென்றால் உற்ற நண்பர்கள் நாலு பேர் நிற்கிறார்கள் அங்கே ரசூலுல்லா மூணு பேர் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் இந்த மூணு பேரோட ரசூலுல்லா ரசூலுல்லா வளமையாக மண்ணோட கல்லோட பேசவே மாட்டார்கள் ஜாஹிலியத்திலே பேச மாட்டாங்க ரசூலுல்லா உஹது மலையோட பேசினார்கள் என்றா காலை அடித்து உஹது நீ அசையக்கூடாது வேறொன்றுமல்ல வஹி வருகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு மெசேஜ் வரப்போகுது இது உகது அசையக்கூடாது என்று சொன்னது உகதுக்கல்ல இந்த அசைவிலேயே அல்லாஹ் ஒரு அசைவை கொடுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உகது நீ ஏன் அசையக்கூடாது தெரியுமா ஹதீஸில் ஏன் அசையக்கூடாது தெரியுமான்ற வார்த்தை வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்ல போக்கல அப்படிதான் சொல்லணுமே உகது அசையக்கூடாது உன் மீது ஒரு சித்தீக் இருக்கிறார் உன் மீது ஒரு நபி இருக்கிறார் ரசூலுல்லா யாரு நபி உஹதுக்கு என்ன சொல்றாங்க இது உஹதுக்கு இல்லை எனக்கும் உங்களுக்கும் சஹாபாக்களுக்கு உஹது நீ அசையக்கூடாது உன் மீது நபி இருக்கிறார் உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார் யாரு அபூபக்கர் சித்திக் மற்ற ரெண்டு பேரையும் பார்த்து உன் மீது மற்ற என்னுடைய ரெண்டு தோழர்கள் இருக்கிறாங்க அப்படி ரசூலுல்லா சொல்லல உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் அப்ப ரசூலுல்லா ஷஹீது இல்லை அபூபக்கர் சித்திக் ஷஹீது இல்லை மற்ற ரெண்டு பேர் கொலை செய்யப்படுவாங்க அல்லாஹ்வுடைய நல்லியார்களே எனக்கு உலகத்தில் ஒரு மாமாவை கூட்டி வாங்க அந்த மாமா சொல்லணும் மருமவனை பார்த்து மருமவன் உங்களை கொல்லுவாங்க அதை தெரிஞ்சால் ஏன் மகளை கொடுக்குறேன்னு கேட்க மாட்டாங்க அதை தெரிஞ்சால் எப்படி கொடுப்பாங்க கொடுப்பாங்களா மகளை ரசூலுல்லா யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா ஒன்று மாமா ரசூலுல்லா உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு ரசூலுக்கு 10 வருஷத்துக்கு இளமை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு இளமை ரசூலுல்லாவுக்கு அவர் தம்பி ஆனால் அவர் ரசூலுல்லாவுக்கு இன்னொரு முறையில் மாமா ஏண்டா அவங்க மகளை ரசூலுல்லா முடித்தாங்க அதனால் மாமாவை பார்த்து சொல்கிறாங்க ரசூலுல்லா நண்பர் ஒரு பக்கத்தில் உங்களை கொல்லுவாங்க உங்களை கொல்லுவார்கள் அடுத்தது யார் ஜுன்னுரைன் ரசூலுல்லாவுடைய ஒரு புள்ளை இல்லை ரெண்டு புள்ளைய கல்யாணம் முடித்து கொடுத்தால் ஒத்தரை கல்யாணம் முடித்து கொடுத்தா அவர் தம்பிக்கு கல்யாணம் முடித்து கொடுப்போமான்னு எக்கச்சக்கமான கல்யாணம் வீட்டில் போய் கேளுங்க பார்ப்போம் நானக்கு இவரை கொடுத்தாச்சு தம்பி கொடுப்போமான்னா 100,000 ஒரு வீட்டில் கொடுப்பாங்க வாங்கதா இந்த குடும்பத்தோட வெச்ச சகவாசமே போதுமெண்டுவாங்க அல்லாஹ்வுடைய நல்லியார்களே ஒரு புள்ளையை கொடுத்து ஒரு மகள் மௌத்தாக மறுபுள்ளையை ரசூலுல்லா கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட பாசம் வைத்திருப்பார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு சுன்னுரை ரசூலுல்லாவுடைய ரெண்டு புள்ளையும் கல்யாணம் முடித்தவர் சொன்னார் உஸ்மான் நேரடியாக ரதியல்லாஹன் அப்படி என்று சொல்லாமல் சொன்னார்கள் உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் உஹதுடைய அசைவுக்கு ரசூலுல்லா காலடித்து பேசினது உஹதுக்கல்ல எனக்கும் உங்களுக்கும் உரசி பாருங்க உமர் பின் ஹத்தாப் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய் உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய் சரி கொலை செய்யப்பட்டுட்டாங்க இப்போ என்ன முடிவு இது நான் வீணாக பேசவில்லை என் ரஹ்மான் எனக்கு சொல்லித்தர நான் சொன்னேன் ஏன் தெரியுமா இது நடந்தா மருமையுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானே மலாய் எல்லா மலக்குமார் வஜா அரபுக்க வல் மலக்கு சஃபன் சஃபா மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் வருவானே வஜி அயௌம இதிம் பிஜ ஹன்னம் நரகம் கொண்டு வந்து நிற்பாட்டப்படுமே அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லோரையும் கூட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பானே அந்த சன்னிதானத்தில் கொஞ்சமும் சந்தேகம் வராது அப்படி என்றால் மனிதருடைய மனங்கள் புண்படுமாறு பேசினீர்களா மன்னிப்பை கேளுங்கள் பெருமையை தூக்கி மிதியுங்க இறங்கி போய் மன்னிப்பு கேளுங்க மறுமையுடைய சன்னிதானத்திலே அது பலமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நீங்கள் இறங்குங்க எப்பையும் உங்கள் நிலைமையை இறக்குங்க ரப்புல் ஆலமீனுக்காக இறக்குங்க அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் உங்கள் நாவில் வேண்டியதை பேசலாம்னு நினைக்கிறீர்களா கொள்கைவாதிகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் கந்தூரிவாதிகளுக்கு சொல்லியாச்சு அவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகளா தௌஹீத் ஜமாத்துவாதிகளே அல்லாஹ்வை ஷாகிதாக வைத்து சொல்கிறேன் மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுகிறீர்கள் மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுறீங்க நீங்கள் எதை நம்பிக்கொண்டு இந்த பாவத்தில் ஈடுபடுறீங்க வேண்டிய மாதிரி நாவை அசைக்கலாமா
ரசூலுல்லா கேரண்டி கொடுத்தார்கள், வாரண்டி கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிசி வாங்கினீங்கன்னா, ஃபோன் வாங்கினீங்கன்னா வண்டியை வாரண்டி போடுவாங்க. உடஞ்சா தண்ணியில் உளுந்தா தர ஏதாவது நடந்தால் பார்ப்போம், வாரண்டி. ரசூலுல்லா வாரண்டி கொடுத்தார்கள் சுவர்க்கத்துக்கு வருவதற்கு. இப்போ சீல் வைக்கிற யார் வரணும் தெரியுமா? இதையும் ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் ரெண்டு உதறுகளுக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாத்தவருக்கு அல்மனலகுல் ஜன்னா. நான் பொறுப்பென்றார்கள் ரசூலுல்லா சுவர்க்கத்துக்கு, நான் நிற்பேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்க்கு வந்ததும் கேட்டதும் எல்லாத்தையும் பேசுவீர்களா? எல்லாத்தையும் கொடுப்பீர்களா? தௌஹீத் ஜமாத்தில் இருந்து ஒரு கூட்டம், அவர்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதிகளாம். எப்படி பேசினார்கள் தெரியுமா? உள்ளவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு, இவர் இப்படிப்பட்டவர், அவர் விபச்சாரி, இவர் இப்படி, அவர் இப்படி. ஷஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ் பெரட்டி பாருங்கள். இன்றைக்கு போய் மிக டேஞ்சர், ஷிர்கு இல்லை, இபாதத்தோட நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் யாரையும் நரகவாதி என்று சொல்ல அருகதையும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. எதையும் சொல்ல முடியாது, ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது, எவனுக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. கடைசி நிமிடம் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து இவரிடம் ஹிதாயத்தை பறித்தால் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வாய் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று என்றைக்கும் பெருமை படையலாது எங்களுக்கு. அல்லாஹ் கடைசி மூச்சில் அந்த சத்தியத்தோடு பிரிய வைக்க வேண்டும் என்று தேம்பி தேம்பி கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், புகாரியை பரட்டி பாருங்கள். முன்னாடி நடந்த சம்பவம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் முன்னாடி ஒருவர் என்ன பண்ணினார், அல்லாஹ்வை வணங்க போனாராம். அந்த நேரம் எந்த தொழுகை என்று தெரியாது, ஹதீஸில் வரவும் இல்லை. அல்லாஹ்வை தொழப்போகிறார், எப்படி தொழுதாருன்னு தெரியவில்லை. போகிற வழியிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபித், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலி, அவர் என் ரசூலுல்லா சொன்னார்கள் முன்னாடி நடந்தது, முன்காலத்தில் நடந்தது. இவர் என்ன பண்ணுகிறார், அவரை கூப்பிடுகிறார், வாருங்களேன் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், வாருங்களேன் கூப்பிடுறார். இவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? நீ போ அப்படி என்றார். உண்மையாக இது பிழை, அவர் பேசியது பிழை. வணக்கசாலி ஆபித், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை வணங்க ஓடி போறவர், கோபம் முத்தி கொண்டு வந்து தெரியாமல் சிர்க் செய்து விட்டார், தெரியாமல் பாவம் செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? தெரியவில்லை என்று அந்த இது வந்து இபாதத்து செய்கிறோம் என்ற அந்த பெருமை அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் மன்னிப்பு அல்லாஹ்வுக்குரியது. அவன் யாரையும் மன்னிப்பான், யாரையும் சொர்க்கத்துக்கு போடுவான், உன்னை மன்னிக்க மாட்டான் இவர் எப்படி சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வசாதாரணமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்களே. ஒருவர் பிழை செய்திருந்தால், தப்பு பண்ணியிருந்தால், தகஜத்தில் எழும்பி தேம்பி தேம்பி அழுது அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி இருந்தால், இவங்க கொடுக்குறாங்களே பட்டம் சில மௌலைமார்களுக்கு, ஷேக் ஜானி விபச்சாரத்துக்கு ஷேக் கொடுத்தார்களே, திரும்பி குடும்பத்துக்கே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் இருக்குது என்று பேசக்கூடாது, அமைதி அடங்கி வாழணும், அடக்கமாக இருக்கணும். உள்ளதை எல்லாம் கொட்ட போனீர்கள் என்றால் அந்த சீரழிவை கண்ணால பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகப்பெரிய ஃபித்னா நாவு, இருப்பதற்காக வேண்டி எதையும் பேச இயலாது. வீராப்பு பேசி நரகத்துக்கு போவதற்கு தயாராக கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடக்கத்தோட போக வேண்டும். அதற்காக வேண்டி சொல்கிறேன், ஒரு ஜமாத்து பிரிந்து போய் என்ன சொன்னார்கள், அவர் அப்படி, அவங்க வேலை என்ன தெரியுமா, இவர் இப்படி, அவர் அந்தவாதி, இவர் இந்தவாதி, எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். என்னமோ அல்லாஹ் கலாக்கதறி அவர் கையில் கொடுத்த மாதிரி ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுதி தௌபாவில் ஈடுபட்டு அவன் திரும்ப வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் முஃபாரிஸ் பிரசாதி அவர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர் இதுக்கு முன்னாடி அதாவது கொழும்பு மர்க்கஸில் படித்தவர், அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தப்லீக் கோட்டை ஸ்ரீலங்காவிலே படித்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்புக்கு அதை இறக்கினானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வாய் முந்தி அங்கே படித்தவர்கள் எல்லாம் இப்படி என்று நான் சொல்லியிருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருப்பேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு அருகதையே எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அருகதையும் அதிகாரத்தையும் அல்ல எங்களுக்கு தராமல் எங்க வேலை அதா, அவர் அவருக்கு போய் தீர்ப்பு கொடுப்பதா? பேசாமல் மௌனமாக எங்களை பாதுகாக்கணும்,
எங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாத்து நாங்கள் தப்பில் இல்லாமல் ரப்பே எங்களை காப்பாத்தின்று ஓடாமல் தப்பாமல் இன்னொருவருக்கு பட்டம் சூட்டினால் திரும்ப சுழண்டு வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் தௌஹீத்வாதிகளே ஜாக்கிரதை, நினைத்ததை எல்லாம் பேசுகிறீர்கள், நான் கண்டிருக்கிறேன், அங்கும் இங்குமாக திரும்பி திரும்பி பேசுகிறார்கள், கேட்டதை எல்லாம் பேசுகிறார்கள். நீங்களுக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால், நாவடக்கம் இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கு என்று கேட்கிறேன், இந்த அகலாக்கு இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கு என்று கேட்கிறேன். நல்லா இல்லையார்களே, ஜமாத்து வளர்ப்பதற்கு நாங்கள் வரவில்லை, ஜமாத்து வளர்த்து சுவர்க்கம் போற கூட்டமும் இல்லை. சத்தியத்தை வளர்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எதுவாக இருந்தாலும் சத்தியத்துக்குள் உள்ளவர்கள் சத்தியத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் மற்றவர்கள் விமர்சிக்கப்படுவது போன்று கொள்கையில் உள்ளவர்களும் விமர்சிக்கப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதில் மாற்று கருத்து கிடமில்லை, பிழை செய்தால் பிழை பிழைத்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்திலே கை வைக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்கிறேன். வேகமாக நேரம் முடிந்து கொண்டிருப்பதனால் வேகமாக ஹதீஸுக்கு வருகிற ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிற நேரம்தான் இன்றைக்குள்ள இரவு. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்கிற இரவாக இருக்கும். நெற்றியெல்லாம் வேறுத்து ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பானா என்ற உணர்வு வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்காக வேண்டி உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறேன். இது சாதாரணமான ஒரு அற்பமான வாழ்க்கை. திரும்பி அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்னுடைய ஜனாசாவுடைய அறிவிப்பு கேள்விப்படலாம், உங்களுடைய ஜனாசா அறிவிப்பு எனக்கு கேள்விப்படலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டு போகிற வாழ்க்கையை நினைத்து எங்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி உஹது மலையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 மௌத்தா போய்விட்டார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 வருஷம் ஆட்சி பண்ணார்கள். ஹிஜ்ரி 13 சாதாரண மரணம், சாதாரணமாக மௌத்தா போகிறார், யாரும் அவரை கொல்லவில்லை. என்ன தெரியுமா இதில் உள்ள ஆச்சரியம்? உண்மையாக எதிர்ப்பு இருந்தால் முதல் முதலில் லீடரை தான் கொல்லுவாங்க. மக்காவில் மதீனாவில் எதிர்ப்பு இருக்கிற நேரம், கொலாச்சுறுத்தல் யாருக்கு வரும் தெரியுமா? ரசூல்லாவுக்கு தான் வந்துச்சு. ரசூல்லா தைரியமாக சொன்னார்கள், ஒன்றை சொன்னார்கள், மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள், நான் நபி. இவர் சித்திக், இவரும் ஷஹீது இல்லை, சித்திக் தான், அவர் ஷஹீது, அவர் ஷஹீது. எப்படி இருக்கும்? தலைவர் நின்று கொண்டு கொல்லவே இயலாது. போ வல்லாஹு யாசி முக்கம் இரண்டாஸ், மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். திருக்குருவான் வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள், நோ பாடி கார்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை, ரப்புல் ஆலமீன் போ சொன்னால் போவேன், அவ்வளவுதான் மேட்டர். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு, மௌத்தா போய்விட்டார். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்களுக்கு 63 வயசு, சாதாரண ரசூல்லா மௌத்தாகி 2 வருஷத்துக்கு இளமை ரசூல்லாவுக்கு அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாக போக்குள் உமர் பின் ஹத்தாபுக்கு 51 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் ஹத்தாப் ஆட்சிக்கு வருகிறார், 10 வருஷம் ஆட்சி, ரொம்ப அற்புதமான ஆட்சி, நேர்மையும் நியாயமும் சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சொல்ல முடியாது. நேர்மையும் நியாயமும் ஜசீரத்துல் அரபை தாண்டி போகிறது. அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை அவர் தெரிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் உதயமாகிறது. ஷஹீஹுல் புகாரி இந்த ஹதீஸை அறிவிப்பவர் யார் தெரியுமா? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஒரு சஹாபி அல்ல, தாபியா, ரசூலுல்லாவை காணாத சஹாபாக்களை கண்டவர். அவர் சொல்லுகிறார், அமீருல் மூமின் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார், சுபஹ் நேரம் வந்தார்கள், அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டி கொண்டார்கள். வழமையாக அவர் வந்தார், ஸ்தௌ என்று சொல்லுவார்கள். ஏதாவது சஃபிலே மக்கள் பிரிந்திருந்தால் சேர்த்து வைக்காமல் ஒருபோதும் அமீருல் மூமின் அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள், எப்பொழுதும் சஃபை சேர்ப்பார்கள். அன்றைக்கும் வந்தார்கள். வழமையும் போன்று சுபகுலே முதல் ரக்காத்திலே சூரா யூசுப் ஓதுவார், அவ் சூரா நகல், அப்படி இல்லைன்னா சூரா நகலை ஓதுவார். ஏன் தெரியுமா சூரா யூசுப் ஓதுவார்? நிறைய மக்களுக்கு சுபகு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீட்டமாக ஓதுவார், 2வது ரக்காத் சுருக்கமாக ஓதுவார். யார் இதெல்லாம் விவரிக்கிறது? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை, அவர் ஒரு தாபே, ரசூலுல்லாவை காணவில்லை, ஒரு பொடியன் இளைஞன். அவர் உமர் பின் ஹத்தாபை கண்டார், சஹாபாக்களை கண்டார், அடுத்த ஜெனரேஷன். அவர் சொன்னார், சஃபுலே முதல்ல நான், எனக்கு பக்கத்தில் பெரிய தோழர்கள். அமீருல் முமின் வந்தார்கள், அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டினார்கள். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. ஷஃபுலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், ஷஃபை பிளந்து கொண்டு ஒருவன் வந்தான், நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், பிளந்து கொண்டு வந்து ஒரே குத்து குத்தினார். அமீருல் முமின் அவர்கள் அப்படி சாய்ந்து விழுந்தார். நான் என் கண்களால் பார்த்தேன் என்றார். பின்னாடி சப்தம் வந்தது, மக்கள் தஸ்பீஹ் சொன்னார்கள்,
அமீருல் முமின் அவர்களுக்கு மறந்து விட்டதா கிராத்து குர்ஆன் மறந்து விட்டதா அதனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள் ஓத மறந்துட்டாரா மறதியில் என்ன நடந்தது என்று இவர் சொன்னார் ஒரு வார்த்தை புகாரியை பரட்டி பாருங்கள் அந்த வார்த்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும் கண்டவர்கள் கண்டார்கள் அவ்வளவு அவருக்கு தாங்க முடியாத அதிசயம் அவர் சொன்ன வார்த்தை அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார் கண்டவர்கள் கண்டார்கள் நான் கண்டேன் அமீருல் முமின் கீழே விழுகிற நேரம் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு முன்னாடி சஃப்ல அவருடைய கையை பிடித்தார் கையை பிடித்து முன்னாடி தள்ளி சலாம் தொழுகை என்றார் ஜசீரத்துல் அரபுடைய தலைவர் சுபஹானல்லாஹ் குத்தினால் என்னை பார்த்துட்டு தொழுக மற்றது அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை அல்லாஹ்வுடையார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தள்ளி சலா அல்லாஹ் அல்லாஹ் ஜசீரத்துல் அரபுடைய தலைவர் ஜசீரத்துல் அரபு இல்லை அதை தாண்டி போய்விட்டது எகிப்து ஆட்சி எங்கேயோ போய்விட்டது அவருடைய தலைவர் கீழே உள்ள சலாத்துன் ஹஃபீஃபா சுருக்கமாக அவர் தொழுவிக்கிறார் தொழுவிச்சு முடிஞ்ச உடனே ரத்தம் போகுது கேட்டார் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி உலக வரலாறில் மகாத்மா காந்தி அசந்து போனார் பெரும் பெரும் தலைவர்கள் அசந்து போனார்கள் மேடையில் ஏறி பேசினார் ஒரு உமர் வேண்டுமே என்றார்கள் உமர் வேண்டுமே என்றார்கள் ஏன் தெரியுமா ரத்தியல்லாஹு அன் அவர் ஒரு வார்த்தை கேட்டார் என்னை குத்தியது யார் அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள் ஷஹீஹுல் புகாரி 3700வது செய்தி என் ஞாபகம் சரி என்றார் அல்லாஹ்வுடையார்களே அப்பாஸ் ரதியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு போறார் போய் பார்த்துட்டு சொல்லுங்க அமீருல் முமின் அவர்களே அந்த இல்ஜ் முகீராவுடைய இல்ஜ் யாரு அடிமை மதீனாவுக்குள்ள யாராவது வந்தா ரசூலாவுடைய மனைவிமார்கள் இருக்கிறனால ஹை செக்யூரிட்டி ஜோன் யாருக்கும் வரையலாது பெர்மிஷன் கேட்கணும் தலைவர்கிட்ட நான் அவனுக்கு நலவை நாடினேன் வெளிநாட்டிலேருந்து யாராவது உள்ள வந்து வேலை செய்யறதா இருந்தா அவங்க பெர்மிஷன் கேட்டு நான் அவனுக்கு நலவை நாடினேன் அவன் உள்ள பூந்துட்டானா ஒரே ஒரு வார்த்தை உலகம் அசந்து போன ஒரு வார்த்தையை சொன்னார் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹுவை புகழ இடம் தேடினார் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கையால் என்னை குத்த விடாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யாரு கொள்கைவாதி குத்திட்டான் என்று பதுவாவா எப்ப அல்லாஹ்வை புகழ்வது அல்ஹம்துலில்லாஹ் எப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லுவது அல்லாஹ் தந்த ஹிதாயத்துக்கு எவ்வளவு புகழணும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்தியாய் அல்லாஹ் உனக்கே அல்லாஹு அக்பர் நீயே பெரியவன் யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே எல்லா புகழும் இடம் தேடி 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 சொல்ல வேண்டுமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே குத்தப்பட்ட உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜல் மீத்தத்து பி எதுரஜிலின் யத்அல் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவருடைய கையால் குத்த விடாமல் இந்த உமரை ஒரு காபிர் கையால் குத்த விட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றார் சுபஹானல்லாஹ் எது ஈமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எது பொறுமை 3 நாட்களில் அவர் கொலை செய்ய அவர் ரத்தம் போகிறது புகாரியை பரட்டுங்கள் அவருக்குரிய ஆதங்கத்தோடு சொல்கிறேன் எப்படி இஸ்லாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மகனை கூப்பிடுகிறார் யா அப்துல்லா அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன் மிக சிறப்பான தோழர் மிக சிறப்பான வளர்ப்பு மிக சிறப்பான அருமையான தோழர் ரசூலுல்லாஹி அனுவனுவாக பின்பற்றினவர் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும் வாப்பா கூப்பிடுகிறார் ஆட்சியிலே தன்னுடைய மகனுக்கு அதிகாரம் இல்லை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என் மகனுக்கு ஆட்சியிலே அதிகாரம் இல்லை என்ன சொன்னார் அப்துல்லா பாரத்தை சொன்னார் ஆயிஷா ரதியல்லாஹு போங்க சலாம் சொல்லுங்க சலாத்தை எத்தி வைங்க சொல்லிவிட்டு ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் தெரியுமா ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அதுக்கு பக்கத்தில் ஆயிஷா நாயுடைய வீட்டில் உமர் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார் நான் ஆசைப்படுகிறேன் கொஞ்சம் போய் பெர்மிஷன் கேளுங்க அவங்க பெர்மிஷன் தந்தா மகனே என்னை அடக்குங்க இல்லைண்டா முஸ்லீம்களுடைய மையவாடியில் என்னை அடக்குங்க சுபஹானல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார் என்ன சொல்லுவார் மகனை கூப்பிட்டு குல் உமர் ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்லுங்க உமர் சொன்னார் வலா தக்குல் அமீருல் மூமினீன் அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்லாதீங்க குல் உமர் உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள் சுபஹானல்லாஹ் அதிகாரத்தோட அந்த இடத்தை உமர் கேட்கவில்லை ரதியல்லாஹு அன்
அந்த இடத்தை அதிகாரத்தோடு நான் கேட்கவில்லை. அதுதான் அர்த்தம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அதிகாரத்தோடு எனக்கு அந்த இடம் தேவைன்னு கேட்கல. அது ஆயிஷா நாயக்குடியது. எப்படி பணிவு பாருங்க. அவர் போய் சலாத்தை சொல்லி கேட்டால் அழுகிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அது அவருக்கு சொந்தமான இடம். சுபஹானல்லாஹ், இந்த மண்ணிலே ரௌதா ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலம். நானும் நீங்களும் போய் சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம். அடையாளப்படுத்தப்பட்டு எந்த ஈதும் இல்லை, எந்த திருவிழாவும் நடத்தப்படாது. இந்த உம்மத்திலே மிக சிறப்பான நபி அடக்கம் செய்யப்பட்ட இடம். நானும் நீங்களும் கடந்து வருகிறோம். மிக சிறப்பான ரௌலா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது எனக்குரிய இடம், உமர் என்னை விட சிறந்தவர், அவருக்கு அது. சுபஹானல்லாஹ். மூன்றாவது நாள் சுருக்கமாக சொல்கிறேன், இது ஒரு ரெண்டு மூன்று பேஜுக்கு இந்த ஹதீஸ் வரும், பிரட்டி படியுங்க. மூன்றாவது நாள் அவர் வீட்டுக்கு வருகிற மகன், ஒன்றாவது நாள் கேட்டுட்டு வர்ற நேரம், அண்ணன் உங்கள் மகன் வந்தாச்சுன்னு சொல்கிற நேரம், என்ன கொஞ்சம் எழுப்பாட்டி வைங்கன்றார். அவர் எழுப்பாட்டி வைக்கிற நேரம் மகன் என்ன சொன்னாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க? அது உங்களுக்கு வாப்பாண்டான், என் தலையில் உள்ள பாரம் நீங்கிட்டேன்டா. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். என்ன உணர்வு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன உணர்வு! சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் அழுது அழுது ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தலையை வைத்து கொண்டு, சின்ன புள்ளை வாப்பாவுடைய மடியில தலையை வைத்து தடாவி தடாவி பேசுற ஒரு சம்பாஷனை, சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இருக்க தலை ரசூலுல்லாஹ்வுடைய மடியில செல்லமாக அவர்கள் செல்ல பிள்ளை போன்று மதீனாவிலே சில நாட்கள் நடந்தது. சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், மடி எங்கே? அல்லாஹ்வுடைய தூதருடைய ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய மடியிலே அவருடைய தலை. ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார், இன்றைக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பாக்கியத்தை தந்தார், மறுமையிலே நீங்கள் போனால் நபிமார்களோடு இருப்பீர்கள், நாங்கள் யார் யா ரசூலுல்லாஹ், உங்களோடு எப்படி இருப்பது யா ரசூலுல்லாஹ், என்ன செய்வது யா ரசூலுல்லாஹ், உங்களை எல்லாம் பார்க்க வர முடியுமா, சொர்க்கத்திலே பர முடியுமா? மடியிலே படுத்துக்கொண்டு செல்லமாக ரசூலுல்லாஹ் மடியிலே படுத்துக்கொண்டு சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் அழுது அழுது கேட்டாரே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய இரவுகளை எல்லாம் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள், மதீனாவுடைய பகல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஹதீஸ் கிதாபுகள் வாயிலாக தமிழாக்கம் செய்யப்பட்ட வாயிலாக ஒரே ஒரு நாள் மதீனாவில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், ஒரே ஒரு நாள் மதீனாவில் வாழ்ந்து பாருங்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிக சிறப்பான வாழ்க்கை மதீனத்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அன்சாரிகளும் முஹாஜிர்களும் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், ஆச்சரியமான வாழ்க்கை, தைரியம் உங்களுக்கு வரும், தகஜத்துடைய தொழுகை இந்த சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய உறுதியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த கயவர்கள் இந்த இவர்களுக்கு எவர்களுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எது நடந்தாலும் இந்த பள்ளிவாசல் கட்டுகிற நேரம் நான் இந்த பள்ளிவாசலுடைய முன்னோர்கள் இதுக்கு முன்னோடியாக நின்றவர்களை நான் கட்டாயமாக ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். அதனுடைய தார்மீக கடமை. அவர்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டார்கள், அவர்கள் அடைக்கப்பட்டார்கள், நானும் நீங்களும் காப்பட் போடப்பட்டு ரோட்டில் இன்றைக்கு ஜமாத் சத்தியத்தை சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் சாரியை சுத்தி வைத்துக் கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல், எப்பொழுது அடிப்பார்கள் என்று தெரியாமல், எசிடிகளை ஊதுவார்கள் என்று தெரியாமல் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அவர்களை எப்பொழுதும் மறக்காதீர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த நன்றி கடன் உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படித்தான் இந்த ஜமாத்துகள் உருவாக்கப்பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து கொண்டு, எப்படி யா ரசூலுல்லாஹ், உங்களோடு இப்ப மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன், மறுமையிலே சொர்க்கத்தில் உங்க கிட்ட வர இயலுமா? அல்லாஹ் வகை அறிவித்தான் உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன அறிவித்தான்? சாலிஹானவர்கள், அதாவது நபிமார்கள், அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ஆயத்தை எனக்கு இப்ப ஞாபகம் வருகிறதில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் என்ன யாரை யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் எதிர்பார்த்தது உலகத்தில் மட்டுமல்ல, ஜனாசாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் ஒருவரை கூப்பிட்டு சொல்கிறார், பிறகு சொல்லுவார், நான் நினைத்தேன் உமர் பின் ஹத்தாப், உமர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவார்கள், நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் நடந்தோம். நிச்சயமாக அவர் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவார் என்று நான் நினைத்தேன். ஆச்சரியம் தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு 63, அபூபக்கர்களுக்கு 63, உமர் பின் ஹத்தாபுக்கு 63.
மூன்று பேரும் 63 மூன்று பேரும் அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிக்க நினைத்தால் அவன் சிறப்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொண்டால் அவன் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கு எதுவும் பண்ண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எது தீனுல் இஸ்லாம் என்று விளங்கினால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொள்கை வளர்ந்து விட்டது இல்லை, இன்னும் வளர வேண்டியிருக்கிறது, எக்கச்சக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படித்தான் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைத்தான், ஒரே இடத்தில் ஒரே மாதிரி ஒரே வயசில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன், அல்லாஹு தூய்மையானவன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்தவர் உகது மலையில் எப்பயோ வாக்கிங் போகிற நேரம், உகது அசையிற நேரம் ஒருவர் ஷஹீத் என்று சொன்னார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஹிஜ்ரி அப்பொழுது 23. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 23. அடுத்தவர் யார்? அவருடைய தாடி நீளமாகிவிட்டது, வெள்ளையாகிவிட்டது, அவருக்கு வயது 80 தாண்டி விட்டது. எல்லாரும் 63 போய்விட்டார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் 81 என்று நினைக்கிறேன், என் ஞாபகம் சரி என்றால் 81 வயது. அவருடைய தாடி நீளமாகி ஆட்சி செய்கிறார் ஹிஜ்ரி 35. அல்லாஹுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உகது மலைக்கு மேலே இருந்து உஸ்மான் உங்களை கொல்லுவார்கள் என்றார். ரதியல்லாஹு உங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். நான் சொல்லக்கூடிய வாசக அமைப்பில் வரவில்லை, ரெண்டு ஷஹீதிகள் உகது மலைக்கு மேல் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஹார்ட் அட்டாக்லையோ வேற நோயிலையோ அபுபக்கர் ரதியல்லாஹு சாதாரண மூத்தான மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் 81 வயசாகி மூத்தாக மாட்டார்கள், அவரை கொல்லுவார்கள். என்ன நடந்தது என்று வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். மேலே கூரையால் தான் இறங்கினார்கள், ஆட்சியாளரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினார்கள். பள்ளிகளை முனாஃபிக்கள் தொழுவிக்க ஆரம்பித்து விட்டான், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூரையால் இறங்கி தாடியை பிடித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு மனைவியுடைய கையை வெட்டி கொண்டாந்து காட்டினார்கள். அவர் ரொம்ப பரிதாபமான நிலைமை, அவருக்கு தெரியும் கொள்ளுவார்கள் என்று தெரியும். அல்லாஹ் அப்படி இல்லையார்கள், உணர்வு பூர்வமான சம்பவம், நீளமாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதற்காக முடிக்கிறேன். அவர் அந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்பொழுது நான் சொல்கிறேன், இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னார்களா? சும்மா சொன்னார்களா? தேவையில்லாமல் சொன்னார்களா? இதுக்கெல்லாம் காரணம் உண்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எக்கச்சக்கமான வரலாறுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவைகள் எல்லாம் கண்கூடாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை ஞாபகப்படுத்தி மௌத்தாகின வேளையை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அபூதல் ஹிஃபார் ரதியல்லாஹு அவர்கள் யார் தெரியுமா? அதாவது இது கொள்கைவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு மௌலவி ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு மௌலவி இன்னொரு கருத்தை சொல்லுவார். அந்த கருத்துகள் அகீதாவில் இல்லை, மஷ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தக்லீதுவாதிகள் அல்ல நாங்கள். ஒரே கருத்தில் இருக்கணும் என்று எந்த இதுவும் இல்லை. தலைவர் சொன்னால் எல்லாரும் ஒரே கருத்து, அப்படி இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஹ்லாசு கேட்ப என்னுடைய உஸ்தாத் அவர் விரலை நீட்டுவார், நான் விரலை அசைப்பேன், எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய கிதாபில் என்ன சொன்னார்கள்? விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னார். ஷேக் அல்பானுடைய நல்ல மாணவர் ஷேக் ஆதில் அல் முக்பில் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் பின்னாடி வந்து அவர் ஒரு ஆய்வு பஹசு பண்ணி எழுதினார்கள், இல்லை விரலை நீட்டுவது சகி என்று. அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அதாவது இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது, கருத்து வேற்றுமை வரலாம். அபூதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட வரலாறு, புகாரி முஸ்லீம் நிறைய கிதாபுகள் வருகிறது, ஒவ்வொரு பகுதியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அபூதல் ஹிஃபாரியை நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர், அவருடைய தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, கடுமையான வெயில் காலம், அகோர வெயில் அடிக்குது. அந்த காலத்தில் யாரும் யுத்தத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் போப்புகளை கேட்பாங்க, யார் வரல? லிஸ்ட் வரும், முனாஃபிக் லிஸ்ட் எல்லாம் வந்துடும், இன்னால் வரல இன்னால் வரல. காபின் மாலிக் ரதியல்லாஹு அவர் தவறு, அவர் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் அவர் போயலாம் போச்சு. அந்த யுத்தம் தபூக்கு போற டைம்ல சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ்? அபூதர் இல்லை என்றார்கள். அபூதர் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத நேரத்தில் காண இயலாது, தூரத்தில் ஒரு மனிதர் ஆடி ஆடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் அபூதர்ராக இருக்கலாம் என்றார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அது அபூதர்ராக இருக்கலாம், கிட்ட வருகிறார், தெரிகிற எல்லாத்துக்கும் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார், எம்ஷி வஹ்தா, தனியாக நடந்து வருகிறார், தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார்,
தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லியார்களே தனியாக நடந்து வருகிறார். அவர் அங்க வருகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக அடக்கம் செய்யப்படுவார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் வரலாறுகளை நீண்டமாக பேசவில்லை, நான் டைரக்டா வருகிறேன் கடைசி பகுதிக்கு. என்ன பகுதி? அபுதல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஃப்தி, ஷாமுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பில் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர். அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு மறக்க முடியாமல் இருந்தது. அந்த சம்பவத்தை வைத்து அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். என்ன ஃபத்வா தெரியுமா? யாரெல்லாம் சொத்து செல்வங்கள் சேர்க்கிறீர்களோ அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் தர்மம், அதாவது சாப்பிடுவதற்கு தேவையானதை வைத்து, உடுப்பதற்கு தேவையானதை வைத்து, மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் பண்ண வேண்டும், மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும். ஃபத்வா, பெரிய பிரச்சனை. ஷாமுலே உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி கூப்பிடுகிறார். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அபுதல் கிஃபாரி உட்கார வைத்து அவரோடு பேசுகிறார். மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அபுதல் கிஃபாரி ஒரு சிறப்பான ஒரு தோழர், ஃபத்வாவை பிழையாக கொடுக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிழையாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பிழைக்கும் சரி போடுகிறான். ஒரு கூலி, இஹ்லாஸ் இருந்தால் ஒரு கூலி, சரியாக சொன்னால் ரெண்டு கூலி, அது பிழை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் காரணம் அந்த பிழைக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஆயத்தை எடுத்து எல்லாம் காட்டுகிறார். அவர் வேறு விதமான ஹதீஸ்களும் ஆயத்துகளையும் எடுத்து காட்டுகிறார். அவைகளெல்லாம் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அபுதல் கிஃபாரி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹோட போற நேரம், ரசூலுல்லாஹ் சொன்னால் அபுதல் கிஃபாரி பார்த்து, இது கங்கால வராதீர்கள் என்றார்கள், இது கங்கால வர வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார்கள். முன்னாடி போனால் திரும்ப ரசூலுல்லாஹ் வந்த உடனே அபுதல் கிஃபாரி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ்? சத்தம் கேட்டது யாரோடு பேசினீர்கள்? ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார், அபுதல் நீங்கள் கேட்டீர்களான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஆமா. ரசூலுல்லாஹ் பார்த்து அபுதல் கிஃபாரி சொன்னார், கேட்டேன் என்றார். அது ஜிப்ரீலோடு நான் பேசினது என்றார். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார், அபுதர் உகது மலையை காட்டி சொன்னார், இந்த மலை அளவு, இந்த மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றி என்னிடம் தந்தால் மூன்று நாட்கள் அதை என்னிடம் வைப்பதை, என்னுடைய அதாவது கடன்களை அடைப்பதுக்கு வைத்த சொத்துக்களை தவிர அதை என்னிடம் வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த செய்தி இவருக்கு எப்படி பதிஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை காதால் கேட்டவருக்கு அது மறக்க முடியுமா வாழ்க்கையில்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மூன்று நாட்கள் இதை என்னோடு இருப்பதை விரும்பவில்லை என்றார். ரசூலுல்லாஹ் சொத்தை விரும்பவில்லை, தர்மம் கொடுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் கனிமத்துகளை பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து புடவை அப்படியே நீட்டினார். ரசூலுல்லாஹ் போட்டுக்கொண்டே போனார்கள். போட்டால் அவருடைய புடவை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ எல்லாத்தையும் போட்டுட்டாங்க, தூக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன்டாங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தூக்க மாட்டேன்டாங்க. பக்கத்தில் ஒரு தோழர், நீங்கள் கொஞ்சம் தூக்குங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் அவரை சொன்னாங்க, தூக்க வேணாண்டாங்க, அவரே தூக்கி கொள்ளட்டும்ண்டாங்க. அவர் ட்ரை பண்ணி எடுத்து தூக்கிட்டு போனார். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு ஆசை சொத்தை எடுத்து போனார். ரசூலுல்லாஹ் சொத்தை சேர்க்க விரும்பவில்லை. உஸ்மான் பின் அஃபான் பெரிய பணக்காரர், தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை, அதுக்கு தடை இல்லை. அபுதல் கிஃபாரி, அபூஹுரே வுலூடைய அதிசயம் அறிவித்தவர் யார்? அபூஹுரே ரதியல்லாஹு அவர்கள் தான் வுலூடைய அதிசயம் அறிவித்தார். இதுவரைக்கும் வுலூ செய்ய வேண்டும் என்று அறிவித்தார் சஹீஹுல் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் எப்படி வுலூ செய்வார் தெரியுமா? ஒளிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு காட்டாமல் இதுவரைக்கும் வுலூ செய்வார். ஏன் செய்வார் தெரியுமா? அவர் அறிவித்த ஹதீஸ் குர், அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த மைதானத்திலே அல்லாஹ் எழுப்புவானே, ரசூலுல்லாஹ் அடையாளம் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? ஹவுல் கௌசர்ல இருந்து வுலூ எடுத்த உறுப்புகள் எல்லாம் மின்னும், உர்ர முஹஜ்லீன், அது மின்னிக் கொண்டிருக்கும். அதனால் இதுவரைக்கும் தான் ரசூலுல்லாஹ் உலூ எடுக்க சொன்னாங்க. இதுவரைக்கும் எடுத்த மின்னுமே என்ன எடுத்தார்? அவருடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை நானும் நீங்களும் பின்பற்ற சொல்லவில்லை. ஹதீஸ்களை கேட்டவர்கள் அந்த ஆர்வத்தின் பேரால் சில வேளை சில இடங்களில் அப்படி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபுதல் கிஃபாரிக்கு உஸ்மான் பின் அஃபான் என்ன ரதியல்லாஹு என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் ஃபித்னா ஆயிட்டு, ஊர் முழுக்க பிரச்சனை, ஃபத்வால பிரச்சனை, கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்றீர்களான்னு கேட்டார். கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்கிறீர்களா? அபுதல் கிஃபாரி உடனே முடிவெடுத்தார், நான் போறேன்டா. எங்க வாழ்ந்தார் தெரியுமா? வரலாறை புரட்டுங்கள், ஆச்சரியமான வரலாறு. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ மக்கள் பயணித்தாலே தவிர அந்த பாதையில் யாரும் வராத ஒரு வெட்ட வெளி. அவரும் அவருடைய மனைவியும் வீடு அமைத்து கொண்டு வாழ்ந்தார். ஆச்சரியமான கடைசி நேரம், அவருடைய கடைசி நேரம் அவங்க மனைவி சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றா,
சக்கராத் வேதனை விளங்குது. அவர்கள் கண் கசக்கிறார்கள். அம்பூதர், உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே, உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே. அவர் சிரிக்கிறார். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். மனைவிட்ட சொல்றார் ஒரு வார்த்தை, எப்படி நம்பிக்கைன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க ரெண்டு பிள்ளையும் மொத்தா போயிட்டு தானே. ரசூல்லா என்ன சொன்னாங்க, ரெண்டு பிள்ளைகளை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுத்து மௌத்தா போன பிறகு பொறுமையாக நின்றா சுவர்க்கம். எதுக்கு கவலை, ரெண்டு புள்ள போச்சேமா, மௌத்தாகிட்டு. சுபஹான் அல்லாஹ். சக்கராத்துடைய வேதனையில் அவர் என்ன பேசினார், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பேசினார். எங்க ரெண்டு பிள்ளைகளும் மௌத்தாக பொறுமை காத்தோமே எங்களுக்கு. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லிட்டு அவங்க அதுக்கால அல்ல. அவர் எதுக்கு தெரியுமா, அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை அவருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு தொழுவிக்க அவர் உடனே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொன்னார் தெரியுமா, அவர் எப்பொழுதும் சொல்லுகிற நேரம் என் தோழர் சொன்னார் என்று சொல்லுவார். ஹலீல், ரசூலுல்லாவை எப்படி அழைப்பார் தெரியுமா, என் தோழர் சொன்னார், என் நண்பர் சொன்னார். மகன் பொண்டாட்டியை பார்த்து சொன்னார், என் நண்பர் சொன்னார். ஒரு சபையில் என்ன சொன்னார், நான் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. அவர் சொன்னார், உங்களில் ஒருவர் ஒரு வெட்ட வெளியில் மரணிப்பார். அந்த நேரத்திலே அவரை ஒரு முஸ்லீம் ஜமாத்து வந்து அடையும். அவருக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள். அபூதல் ஹிஃபார் ரதிலான் சொன்னார்கள், என் தோழர் சொன்னார், அந்த சபையில் உள்ள எல்லோரும் மரணித்து விட்டார்கள், நான் மட்டுமே பாக்கி, நான் மட்டுமே பாக்கி. அல்லாஹ் மீது ஆணையாக அது நானாக இருக்கும், அது நானாகத்தான் இருக்கும். எல்லோரும் போய்விட்டார்கள், அந்த சபையில் உள்ளவர்கள் எனக்கு ஞாபகம், அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி மௌத்தாகிட்டார்கள். அபூதர், நான் நிற்கிறேன், நீங்கள் வெளியே போய் வாங்க. வெளியே கட்டாயமாக அல்லாஹ் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அனுப்பி வைப்பார். அவங்க மனைவி வெளியே போகிறாங்க, பார்க்குறாங்க, இல்லை திரும்பி வர்றாங்க, பார்க்குறாங்க. பல தடவைகள், அதுவும் அது ஹஜ்ஜுடைய காலம் இல்லை, மக்கள் வந்து போவதற்கு ஆச்சரியம். ஒரு கூட்டம் வருகிறது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு, அவங்க கையாக காட்டி சைக்கிளை செய்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்கே உள்ளவர்கள் கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு முஸ்லீம் ரஜுலுன் மினல் மூமின்களை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் இப்படி இதில் இருக்கிற வாங்க என்று கூப்பிடுறாங்க. அவங்க உம்மா, அதை பொண்டாட்டி, அவங்க கேட்குறாங்க, மண் உன் யார், அபூதர், அபூதர் என்று சத்தம் வந்த உடனே இவர்கள் போகிறாங்க. அங்கே யார் தெரியுமா, இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரோட உள்ள தோழர்கள் அங்கே நிற்கிறாங்க. ஓ, அங்கே ஓடி போகிறாங்க. அபூதர் கிஃபாரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சு போட்டு அவருடைய ஃபத்வாவில் எந்த மாற்றமும் இல்லை, அவருடைய கருத்தை சொல்கிறார். நான் மௌத்தாகினா ஆட்சியில் உள்ள யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது, கண்டிஷன். அவருடைய பிடிவாதம், நோ ப்ராப்ளம். அவருடைய பிடிவாதம், அது இஸ்லாம் இல்லை, அதாவது அவர் சொல்ல அவருடைய கருத்து, அதுக்கான அவரை திட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு தோழர், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆட்சியில் சன்மானம் பெற்ற யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது, ரெண்டாவது கண்டிஷன். ஆட்சியில் கவர்மெண்ட்ல பதவி எடுத்தவர் சன்மானம், இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள், அபு அப்துல் ரஹ்மான் அவர்கள், எந்த சன்மானமும் பெறாதவர், அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி முன் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா, ஒரே ஒரு வேண்டுகோள் பேசினார். சுபஹான் அல்லாஹ், அவ்வளவு பேரும் அழுதார்கள். அபுதல் ஹிஃபாரி சக்கராத்திலே, நான் யாரிடமும் எதுவுமே கேட்கவில்லை, வாழுவதற்கு எதையுமே கை நீட்டு கேட்கவில்லை, ஆனால் இப்பொழுது ஒன்றே கேட்கிறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் கஃபனை தருவீர்களான்னு கேட்டேன். என்னுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு, என்னை அடக்குவதற்கு, கஃபன் இடுவதற்கு கஃபனை தருவீர்களா. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவரை அடக்கினார்கள். ஒரு வாரத்திலே, இன்னும் கொஞ்ச நாளிலே இப்னு மசூத் ரழியல்லாஹு தொழுவித்தவர் அவர் மரணிக்கிறார். வரலாறை புரட்டிப்பார்கள். முன்னறிவிப்புகள், அவர்கள் எப்படி கல்விகளை சுமந்திருந்தார்கள், எப்படி நடந்தது. அல்லாஹுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் கவனமாக, இந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தால் நழைக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்கள், அவருடைய ரஹ்மத்தால் என்னையும் உங்களையும் மரவணைக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த பிரச்சனை, இது ஒவ்வொன்றையும் சொல்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, அந்தந்த பிரச்சனையில் சிக்கிறவர்கள் அதில் இருந்து விடுபட்டு திருந்தி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பது. சர்வசாதாரணமாக ஊர்களுக்கு போனால் கொள்கை பேசுகிறார்களாம், செக்கை பவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் மோசடி, எக்கச்சக்கமான பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவில் கேட்கிறார்கள், ஜனாசாவுக்கு கடன் உண்டான். அந்த நேரத்திலே ஓம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன்,
அவர் கையை உயர்த்தி சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் கடனை அடைக்கிறேன். அடுத்த நாள் ரசூலல்லாஹ் அவரை சந்திக்கிறார். அபூதர்தா என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறான். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்பத்தான் நான் கடனை அடைத்தேன். ரசூலல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்பொழுதுதான் அந்த ஜனாதா ராகத்து அடைந்தது என்றார். அடக்கினது நேத்து, இப்பொழுதுதான் அது ராகத்து அடைந்தது என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் வைத்து மோசடி செய்து எந்த கொள்கையில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு போகலாம் என்று நினைக்காதீங்க, ரொம்ப டேஞ்சரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொள்கை என்றால் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டியது, அதுதான் கொள்கை என்று சொல்லுவது. ஒரு பகுதிகளை ஷிர்கை பேசினோம், ஒரு பகுதிகளை பிதாத்தை பேசினோம், ஒரு பகுதிகளில் அலாதத்தை பேசினோம் என்றால் அந்த ஒவ்வொன்றும் தொட்டு தொட்டு எடுத்தால் கொள்கை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கடைசியிலே உங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி எக்கச்சக்கமான ஹதீசுகள், எக்கச்சக்கமான ஹதீசுகள், நான் ஒரு ரெண்டு மூணு ஹதீசுகளை விவரமாக சொல்லாமல் சொல்லிக்கொண்டே போகிறேன். அந்த ஹதீசுகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் திடீரென்று ஹிஜாஸை நோக்கி விரலை நீட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஹிஜாஸில் ஒரு நெருப்பு எடுக்கும், இந்த நெருப்பு எடுத்தால் மறுமைக்குரிய அடையாளம், அதுவரை லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது ஹிஜாஸில் நெருப்பு எடுக்காமல். ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து ஹிஜ்ரி 617 ஆண்டு மதீனாவில் இந்த கடிதம் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜாஸில் இரண்டு பூமி குலுக்கும், எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரும் நெருப்பு, நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள், ஹிஜாஸ் என்று நடுவால் ஒரு மெரிய ஹைவே போடப்பட்டிருக்கும், ரெண்டு சைடில் கருக்கப்பட்ட கற்களை நீங்க பார்ப்பீங்க. ஹிஜாஸுக்கு போனவர்கள், சவுதியிலிருந்து போனவர்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 617 ரசூலுல்லாஹ் மரணித்து கிட்டத்தட்ட 600 அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு, 606 இயர்ஸ், 600 ஆண்டுகளுக்கு பிறகு சஹீஹுல் புகாரிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வராது ஹிஜாஸுடைய நெருப்பு எடுக்காதவரை. ஹிஜாஸில் எடுத்த நெருப்பு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பசராவிலே உள்ள ஒட்டகத்துடைய சங்கிலியிலே அது தெரியும் என்றார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பசரா எங்க? ஷாமில், சிரியாவுடைய டெமஸ்கஸ், பசராண்டா டெமஸ்கஸ், டெமஸ்கஸுக்கு அது தெரியும் என்றார்கள். தெரியும் என்றா என்ன? நெருப்பு இப்படி எடுக்காது, இப்படி எடுக்கும் என்ற அர்த்தம். அதாவது தெல் டேங்கி பத்துற நேரம், கருப்பு புகை போகிற நேரம், நிறைய பேருக்கு கொலன்னாவிலே பத்தினால் மேலே போகிற நேரம் அந்த கருப்பு புகை தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நெருப்பு மேலே எடுக்கும், ஹிஜாஸுடைய நெருப்பு மேலே எடுத்தது. நீங்கள் போய் வரலாறை படியுங்கள், அது சம்பந்தமான விஷயங்களை படியுங்கள், அது சம்பந்தமான ஆவண காப்பகத்திலே இன்றைக்கும் அரசாங்கத்தில் அதை பாதுகாத்திருக்கிறார்கள். அதாவது ஷாமில் எழுதப்பட்ட கடிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சஹீஹுல் முஸ்லிமிலே வருகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது ஈராக்குக்கு பொருளாதார தடை வராமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஈராக் தன் பொருளாதார தடையின் அதிசயில் வரவில்லை, தன் நாணயத்தை தர மறுக்கும் என்று, தன்னுடைய நாணயத்தை தர மறுக்கும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுக்கு பிறகு சிரியாவுக்கு வரும் என்றார்கள். சிரியாவுக்கு வராமல் மறுமை நாள் வராது, சிரியாவுக்கு பிறகு எகிப்துக்கு வரும் என்றார்கள், மிஸ்ருக்கு வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணு முன்னாடி ஈராக்கை பார்த்தோம், கண்ணு முன்னாடி சிரியாவுடைய அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது அதுவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது, லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வராது. எது வரையும் வரைக்கும்? ஃபுராத் நதி வத்தும் வரைக்கும். இன்றைக்கு போங்க, 2007 முன்னாடி யுப்ரட்டீஸ் டைக்ரிஸ் நதி என்றால் அதுதான் ஃபுராத் என்று சொல்வது, யுப்ரட்டீஸ் நதி. இதை படிக்காத யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்திலே அப்படிப்பட்ட ஃபேமஸான நதி அது. வத்தின வரலாறே இல்லை. போய் இணையதளத்தில் சேட்டலைட் போட்டோ, நாசாவுடைய தனி ஆய்வு ஃபுராத் நதியை பற்றி இருக்கிறது, நாசாவுடைய சேட்டலைட் இருக்கிறது. ஃபுராத் வத்தி பழங்காலத்து பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தங்கம் வரவில்லை, தங்கம் வந்ததாக வதந்தியை போட்டு விடுவார்கள், தங்கம் வரவில்லை. ரிப்போர்ட்ஸ்களும் அந்த போட்டோகளும் உங்களுக்கு பார்க்கலாம், ஃபேக்கும் இருக்கிறது, பொய்யான தகவல்களும் இருக்கிறது, அக்யூரேட்டான தகவலை உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம், எவ்வளவு வத்தி இருக்குது என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் புகாரியில் சொன்ன, புகாரியில் வந்த ஹதீஸ், ஃபுராத் வத்தி தங்கமலை வெளிவரும், நீங்கள் யாரும் அங்கே போக வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நாங்கள் மௌத்தாக முன்னாடி அது நடக்கலாம். அல்லாஹ் இப்படி எக்கச்சக்கமான ஹதீசுகள் ரசூலுல்லாஹ் காலத்திலும் பின்னாடி நடக்கக்கூடியதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், இவைகள் எல்லாம் எங்கள் ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை உறுதி செய்வதற்கு. இந்த முன்னறிவிப்பு ஒவ்வொன்றும் ஏதோ கேட்டோம் என்பதற்கு இல்லை, இது சொன்னால் இது நடந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு என்று அந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டு அது கேட்ப எங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு. இந்த வெள்ளிக்கிழமை தியாரியிலே ஒரு நிக்காவுடைய மஜலிசுக்கு போனேன், நல்லாவுடைய இல்லையார்களே, அந்த நிக்கா மஜலிசிலே ஒரு சிலர்கள் வந்தார்கள், வந்து அவர்கள் வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கினார்கள்.
பிரச்சனையை உண்டாக்கியதுக்கு பிறகு வேறு விதமான வதந்திகளை எல்லாம் பரப்புகிறார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய மட்டும் பரப்புங்கள். ஒன்றை மட்டும் சொல்கிறோம், ஒன்றை மட்டும் சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த புயல் வீச ஆரம்பிப்பு ஒவ்வொரு ஊடு கூட தட்டுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத்தை அழிக்க முடியுமா? அவர்கள் அழித்தார்களா? எவ்வளவெல்லாம் செய்து பார்த்தார்கள். பூச்சாண்டிகள் வந்து தொடை நடுங்கிகள். யாருக்கு பயம்? சம்பளத்துக்காக வேண்டி நிர்வாகி சொன்னா எந்த கேவலத்தையும் செய்வார்களா? ஜனாசாவை கொண்டு போய் வச்சா ஜனாசாவுக்கு ஹசரத் துவாதுவாராம். அடா, உங்களுக்கு யாரும் ஓது சொன்னது? அவ்வளோ இறக்கமா? இறக்கம்னா ஒரு மூலையில் போய் ஓதிட்டுறீங்களே. இல்லை நாங்கள் தான் ஓதுவோம். எதுக்குடா ஓதுறீங்க? நிர்வாகி சொன்னதுக்காக வேண்டி அந்த சம்பளத்துக்கு தான் செய்கிறீங்களா? அவர் மகம் ஓதுவார், உங்களுக்கு தானே, நீங்கள் ஓதுங்க. இப்படி எல்லாத்துலேயும் வந்து குறுக்க பாஞ்சு வெக்கமா இல்லை, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை. அடே, இன்னொத்தனுக்கு துவா ஓதுறதுக்கு அவன் வேணான்னு சொன்னால் நீ இருக்கடா துவா ஓதுறேன். இறை தூதரா நீங்கள்? துவா ஓத முன்னாடி வந்துடுவாரா? வெக்கம் கட்ட பொழப்புகள் இவர்கள் வந்து பயமுறுத்த வர்றார்களாம். எத்தனையோ ஊர்களில் பிரச்சனை சந்தித்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொள்கைவாதிகள் போறேன்டா அண்டைக்கே போய் சத்தம் இல்லாமல் புள்ள குட்டியோட வாழும் வேண்டி கொதவை போட்டுட்டு இருக்கணும். ரத்தத்தை கண்டவர்கள் நீ கிட்டே நிற்க மாட்டீங்க. அதனால பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் நிற்காது. பள்ளிவாசல் முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் மேடை போடுவோம். நாங்கள் எப்பயும் சட்டத்தை மீறி நடக்க மாட்டோம், அராஜகம் பண்ண மாட்டோம், ரவுடித்தனம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ரவுடித்தனங்கள்ட்ட இல்லை. சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தோடு வருவோம். உங்க ஊர்ல அடுத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? அன்றைக்கு 5, 10, 15 ஜும்மா 2-4 வரும். அப்படியே வரப்போக்கல எண்ணிக்கோங்க. வெளியூருக்கு போய் வருவாங்களே, சவுதிக்கெல்லாம் வருவாங்களே. அடுத்தது வர்றவெல்லாம் வீட்டுக்குள்ள வாப்பா உம்மா மற்ற கொள்கையில் நிற்கிற நேரம் தட்டி சொல்லுமா, இது இல்லை இது. இன்னைக்கு 10 இயர்ஸில் எண்ணி பார்த்தா அவன் நிறைய பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கிருந்து பயம்லாம் கேட்டு திருந்தி வந்து இங்கே கொள்கை புரட்சி செய்வார்கள். அவர்கள் உங்களை காரி துப்புவார்கள் திருந்தி தௌபா செய்யாத பட்சத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அராஜகம் பண்ணுவதற்கு சிலர்கள் களமிறங்கி சென்டர் பிளேஸ் பள்ளியிலெல்லாம் இது பண்ணினார்கள். பயந்து போனா நாங்கள் பள்ளிக்கு தொலைய வரமாட்டோம், தைரியமா வருவோம், தனியாக நடப்போம். ஏன் தெரியுமா? ஷஹாதத்தை எதிர்பார்த்தவர்கள் நாங்க, அந்த மரணத்தை எதிர்பார்த்தவங்க. அதனால சம்பளத்துக்காக வேண்டி தொட்டை நடுங்கி மாறி நிற்கிறவர்கள். பொய் பிரச்சாரமும் பூச்சாண்டித்தனத்தையும் காட்டி ஊர்ல உள்ள மக்களை பயமுறுத்துறீங்களா? அது வேற மக்களை. தௌஹீதுவாதிகள்லாம் அப்படி பயமுறுத்த இயலாது. அப்படி பயந்தான் கோழிகளும் இல்லை, நின்று சாதித்து தான். அடுத்து 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 எண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே மக்கள் கூடுறாங்க, அங்கே குறைய பேர் தானே கூடுறாங்க. ஜேபி கூடிச்சண்டா இன்னொரு கட்சியில் குறைய தானே கூடுது. இங்கே கூடினா எங்கே குறையுது? உங்கள்கிட்ட குறையுது. இன்னும் குறைஞ்ச பிறகு உங்களுக்கே மோதல துப்புவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் அந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். அவர்களுக்கும் இது செய்தி ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இதை செய்கிற நேரம் எங்களுக்கு தான் நன்மை. ஏன்டா அந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கின பிறகு தாடியே இல்லை, தௌஹீது பக்கமே வந்திருக்க மாட்டார் ஆள் வந்து பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே பூந்து அராஜகம் பண்ணுறானுளே, நல்லா இருப்பானுளா? யாரு காரி துப்புறது? உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச மரியாதை ஹசரத்துன்றாங்க, அது கூட இல்லாமல் போச்சே. பேரு வழியில் சேகநாயகன் சேகநாயகம் பண்ணாங்க. ரெண்டு பேரை குத்தின பிறகு பொம்பளையில் ரேடியோவில் பேசினாங்க. அங்கே பேரு வழியில் அடுத்த நாள் ரேடியோ போட சேகு நாய் என்றார்கள். ஒரு பொம்பளை பேசின பிறகு எல்லா ஆம்பளையும் வந்தார்கள். நாயகத்துக்கு நாய் என்று பேசின பிறகு ஒரு பொம்பளை தைரியமும் சூடும் சொரணை ஆண்களுக்கு வந்தது. முன்னாடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளி வாசலை பத்த வைத்தார்கள். அடுத்த ஜும்மா என்னுடையது. அடுத்த நாள் மைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பள்ளி வாசல் இடம் போடாமல் போனது. வந்து பயந்து யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை பெருக்கி கொடுத்தான். இது நடக்க நடக்க நடுவுல உள்ளவன் இங்க வந்து உண்மையே தானே சொன்னீங்க, சரியா தானே பேசுனீங்க, இதா தானே சொன்னீங்க, ஹஸ்ரத் என்று கேட்கிறார். நான் ஒரு துவா சொல்றேன், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா குர்ர தாயினி வஜால்னாலில் முத்தகீன இமாமா. இப்படி ஓதுறீங்களே பள்ளியில, இது குர்ஆன் உள்ள சிறப்பான துவாவே. 5வது புள்ள ஆமீன் சொல்றானே, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? இது நான் கேட்க வேண்டிய துவா? நீங்க கேட்கிற துவா கட்டாயம் கேட்கணும். இதே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஸுர்ரியா யாரல்லா, என் பொண்டாட்டி புள்ள கூட்டிகிட்டு போகிற நேரம் கண் குடிச்சி தந்துரியாளா? நீங்கள் இப்படி துவா கேட்குற நேரம் 5வது பொடி ஆமி சொல்கிறானே என்று கேட்டால் இதுக்கு பதில் இல்லை. எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் குர்ரத்து ஆயுன்னு சொல்லவில்லை, தஜ்வீது இல்லை. பக்கத்தில் ஒரு மதனி, அவர் சொன்னார், அவர் அப்படியே ஒழுங்காக தான் சொன்னார். நான் சொன்ன ரெக்கார்டிங் இருக்குது, கேட்டு பாருங்கள். சாபம் விட்டுக்கொள்வோமா?
அப்படி சொல்லலண்டு. அட பாவி தஜ்வீது பிடிக்கிறே, சரி தஜ்வீதுல எதன்னு வைங்களேன், அப்படி நடக்கவே இல்லை, சரியா தான் ஓதுறோம். அட உனக்கு வே அதை பிடிக்க தெரியுதுண்டா, ஓதினது பிள்ளையண்டு சாதாரண அஞ்சாம் ஆண்டு பிள்ளைக்கு விளங்கிருமே. நீங்க ஓத வேண்டியதை இது அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டாந்து அல்லாஹ் சொன்ன துவா அஞ்சாம் ஆண்டு பிள்ளை கேவலப்படுத்த மாதிரி ஓதினா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை விளங்குது தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது எங்கள் அனைவருக்கு இதாயத்தை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கடமைகள் இன்னும் முடியவில்லை, பிரச்சாரம் ஓயவில்லை. லைட்டை போட்டுட்டோம், ஷெட்டை அடிச்சிட்டோம், எல்லாம் சரி, பள்ளிவாசல் சரி, இதுக்குள்ளே மட்டுமில்லை பிரச்சாரம், வெளியே இறங்குங்க, ஸ்டேஜை போடுங்க, தெரு தெருவாக போடுங்க. அப்பாவி மக்களை காப்பாற்றுற பொறுப்பு எங்களுக்கு உண்டு, அவர்களை கொண்டு வந்து சத்தியது இங்கிலீஷ் இஸ்லாத்தின் பக்கம் சேர்க்கிற பொறுப்பு. அது மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இல்லவே 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 இல்லை. அந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி மூச்சு வரைக்கும் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வஆஹிரு தஆவானா.